வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ தொகுப்பில் நாம 11.4 எளிய பயன்பாடுகள், சிம்பிள் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி மூணு வீடியோஸ் நம்ம போட்டுருக்கிறோம், அதில் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இன்டெகிரல் பற்றி சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்குங்க, அதில் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் புரியுங்க, இல்லைனா அந்த வீடியோ சுத்தமாக உங்களுக்கு புரியாது. புரியாத மாதிரி தான் இருக்குது. நான் புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு மாதிரி தனி ஸ்டைலில் நடத்திருப்பேன். சரி, ஓகேங்க. இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ்லாம் பார்த்தா ஒரு 14 ஃபார்முலாக்களை வச்சு நம்ம எப்படி சம்ஸ் பண்ணுறது, 11.3 வரைக்கும் நம்ம போட்டு வந்துட்டு அதில் நினச்சிட்டு பண்ணுறது, ஓகேங்களா? அப்புறம் ட்வின்ஸ் ஃபார்முலா இது மாதிரி சிலதெல்லாம் பார்த்தோம். பாலினாமியல் எப்படி பண்ணுறது, அதில் இ பவர் எக்ஸ் ஃபார்மெட்டில் ஏ பவர் எக்ஸில் வந்தால் எப்படி பண்ணுறது, சைன் இன்வெர்ஸ் டான் இன்வெர்ஸ் வந்தால் எப்படி பண்ணுறதுனால பார்த்து போன பல வீடியோக்கள் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. சரிங்க, இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியா புக்கில் பேஜ் நம்பரில் கொடுத்துருப்பாங்க 204. இது 2020 செகண்ட் எடிஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் பேஜ் நம்பர் வேறையில் இருக்குது, பார்த்துங்க. சரி, இதுவரை நம்ம எக்ஸ் மாதிரி பயன்படுத்தி இங்கே வருங்க, இதில் பார்க்கலாம். இங்கே வருங்க 2x 5 - 2x இப்படி நினச்சி பண்ணுவோம். அது மாதிரி வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். இது எக்ஸ் தொகையீட்டு மாதிரியே பயன்படுத்தினோம். ஆனால் இது நம்ம இங்கே இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம இயக்க இதை பிசிக்ஸ்லாம் எடுத்துக்கிங்க, இயக்க சமன்பாடு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது மாதிரி சம்ஸ்லாம் சாரா மாதிரியாக டைமை யூஸ் பண்ணுவாங்க. டைம் அந்த ஃபஸ்ட் லெட்டர் டியை யூஸ் பண்ணுறோம், அது தொகையீட்டு மாதிரியாக நம்ம பயன்படுத்திட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் பிசிக்ஸில் முடுக்கம் தரப்பட்டிருந்தால் அப்பொருளின் நிலை மற்றும் திசைவேகம்கான தொகையீடலை எப்படி பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே இது போன்ற கணக்குகளை இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து படிச்சு பாருங்கள். அதே மாதிரி கணித ரீதியாக காணும்போது ஒரு சார்பின் வகையிடலில் தொடங்கி அதன் அசல் சார்பு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன் பண்ணுற சம்மந்தமாக அதில் பார்த்தீங்கன்னா வீதம், வளர்ச்சி, தேய்மானம், டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க அதுங்க, அப்புறம் இறுதி நிலை, மாற்றம், மாறுபாடுகள், உயர்த்துதல் அதான் இன்க்ரீஸ் ஆகிறது, டிகிரீஸ் ஆகிறது போன்ற பொதுவான சொற்கள் வகையிடுதலை குறிக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்க, நம்ம இந்த எக்ஸாம் சம்ஸ்லாம் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா? இது உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. இப்போ பைசி 11.4 நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இந்த ஃபஸ்ட் சம்மை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ரெண்டு சம்மே சேம் சிமிலர் மெத்தேடுங்க. தேர்ட் சம் தான் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் டேஸ் ஆஃப் 1 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எஃப் ஆஃப் 1 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதை பயன்படுத்தி நம்ம சீம் இன்னொரு அனதர் வேரியபிள் ரெண்டு டைம் பண்ணணும் இன்டகிரேஷன். சரி, வாங்க சம்முக்கு போகலாம் வாங்க. சரிங்க, எக்ஸசைஸில் 11.6 எளிய பயன்பாடுகள் பார்த்துட்டு இருக்காங்க. நியூ இயர் அன்னைக்கு நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், 2020 நியூ இயர் புதன்கிழமை. சிம்பிள் அப்ளிகேஷன் எக்ஸசைஸ் 11.4 11.3 இதுக்கு முன்னாடி தாங்க அந்த வீடியோ லோட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். பிரைஸ் 11.4 தமிழ் மீடியம். இது ஒன்று எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டுருக்காங்க, ஓகேங்களா? எஃப் ஆஃப் 2 இப்படி இருக்கும்போது ஒன்னாக இருக்குது, எக்ஸ் வந்து 2 எஃப் ஆஃப் எக்ஸில் போடும்போது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ் இதில் போடும்போது ஆன்சர் 1 வருதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? சரி, வாங்க சம்மக்கு போகலாம். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்க அப்படின்னாவே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் இது வந்துருக்கு அப்படின்னா இதை கண்டுபிடிக்கணும்னா ஆன்டி டெரிவேட்டிவ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அது ஃபார்முலா என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இதான் ஃபார்முலாங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை இன்டகிரேட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரு, அந்த கான்செப்ட், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிவன் எடுத்துங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னா இன்டகிரல் 4x - 5 இன்டு டிஎக்ஸ் தட் ஈக்குவல் டு, இது உங்களுக்கு தெரியுது கான்ஸ்டன்ட் கேங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுட்டு இது தனித்தனியாக போடலாம். இது ஒட்டுக்காக ஓலாவும் பண்ணலாம், தப்பு இல்லைங்க, டேரக்டாக கூட பண்ணலாம். அப்படி பண்ணி பழகிங்க, 4 வெளியே வந்துருச்சு, எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ் பவர் 1 இருங்க, எக்ஸ் பவர் 1 + 1 2 / n 1 + 1 2 எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ங்களா அப்படி இது குழப்பிக்காதீங்க. இது நம்ம உள்ளுக்கு ஃபுல்லாக நினச்சிட்டு பண்ணலங்க, தனித்தனியாக தான் பண்ணுறது ரெண்டு நம்ம உள்ளுக்கு, ஓகேங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை முடிச்சாச்சு இந்த ஃபங்க்ஷன். அடுத்து மைனஸ் கேங்கிறத எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வருங்க, கே எக்ஸ்னு வரும் ஃபார்முலா பார்த்துருக்கிறோம். அதனால கே இன்ட்டு கே வந்து இந்த இடத்துல 5 - 5 கூட எடுத்துக்கலாங்க, 5 எடுத்துக்கிட்டால் ஓகே, மைனஸ் போட்டு ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சியை ஆட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? சரி, ஓகே. இதை எங்கேயாச்சும் நீங்கள் இது ஃபுல்லாக நினச்சிட்டு பண்ணுறது இல்லைங்க, உள்ளுக்கு தனித்தனியாக இதை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம், இதை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம், இது கே எக்ஸ் ஆட்டுறது, இது வெறும் கே, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இந்த சியை கண்டுபிடிக்கிறதா ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், எஃப் ஆஃப் 2 = 1 given that என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2 ஓட ஆன்சர் 1 அப்படின்னா எக்ஸுக்கு 2 போடும்போது எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து இதனோட ஆன்சர் 1 சமம் அப்படின்னு இருக்காங்க. வேணா இதை கேன்சல் பண்ணிக்கங்க, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது எத்தனை டைம்ஸ் அடிக்கலாம் உங்களுக்கு, 2 times அடிக்கலாம், ஓகேங்களா? 2 times அடிக்கலாம். இதை இதே அடிச்சிட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணி கூட ஒரு ஸ்டெப் எழுதிக்கங்க, தட் ஈக்குவல் டு 2x² - 5x + c தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் எஃப் ஆஃப் 2 சொல்லி இதில் அப்ளை பண்ணால் அது 1 ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் இந்த ஒவ்வொரு இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா அது 2 - 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1 வருதுன்னு சொல்லிட்டாங்க, அதாவது சியை கண்டுபிடிப்போம். அப்படின்னா 2 × 2² எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறீங்க, -5 × 2 + c = 1 அப்படின்னா 2 × 4 - 10 + c = 1 அப்படின்னா 8 - 10 + c = 1 -2 + c = 1 அப்படின்னா c = என்ன வருங்க, 1 + 2 = 3 அப்படின்னா தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன வருங்க, இந்த சி எடுத்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டுருங்க. வேணா இது ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துங்க, இது 1 புட்டு சி ஈக்குவல்டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 வி கெட் அப்படின்னு எழுதலாங்க, கிடைக்கிறது பெறுவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு 2x² - 5x ப்ளஸ் சியோட வேல்யூ என்னங்க, சிக்கு பதில் எதை போடணும், இந்த கண்டுபிடிச்சதை போட்டுருங்க, விச் இஸ் ஏ ரெக்வயர்ட் சொல்யூஷன், விச் இஸ் ஏ ரெக்வயர்டு சொல்யூஷன் அப்படின்னு எழுதி முடிச்சுருங்க. தமிழ் மீடியமாக இருந்தால் இதுவே தேவையான தீர்வாகும்
அப்படின்னு எழுதிட்டீங்க போதுங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஒரு சம் முடிச்சிட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு 2 மார்க் வச்சிங்க, சி கண்டுபிடிச்சா 1 மார்க், அதாவது சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா தருவாங்க. இல்லைனா இதுக்கு இதுக்கு ஒரு ஆஃப் மார்க், இதுக்கு ஒரு ஆஃப் மார்க், ஆன்சருக்கு 1 மார்க்னு பிரிப்பாங்க ஸ்டெப் மார்க். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க. சரி, எக்ஸைஸ் 11.4 செகண்ட் சம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x2 மைனஸ் 6x மற்றும் எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ -3 கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் கிவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிப்பாங்க போகலாமா? இதுக்கு என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியும் வி நோ தட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வி நோ தட் நமக்கு தெரியும்னு அர்த்தங்க. அது அப்ரிவியேஷன் எழுதியிருக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னங்க, இன்டெகரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து அப்ளை பண்ணுங்க. 9x2 மைனஸ் 6x ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இருபடி சமன்பாட்டில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்படின்னா இந்த இன்டெகரல் இப்படி பிரிச்சு கொடுக்கலாம். முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இப்படி பிரிச்சது கேங்கிற கான்ஸ்டன்ட் 9x எல்லாம் கேங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து போட்டுவிட்டு இப்படி எழுதலாம் அதை போன வீடியோவில் சொன்னேன். அடுத்த ஸ்டெப்பில் இன்டெகிரேட் பண்ணலாம். எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தாங்க, எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 2 பிளஸ் 1 பை 2 பிளஸ் 1 மைனஸ் இந்த இதை ரெண்டு விட்டுருவோம். இப்படி பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்தது இங்கே 6 கான்ஸ்டன்ட் கே வெளியே வச்சுக்கிறீங்க. இது பவர் வந்து 1 இருக்குது அப்படின்னா இதே மாதிரி போட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் 1 2 ஆயிருதுங்க. லிமிட் கொடுக்கல, அதனால் ப்ளஸ் சி போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டே அடிக்கலாம், கேன்சல் பண்ணிங்க. எத்தனை டைம்ஸ் அடிக்கலாங்க? 3 டைம்ஸ். இது 3 டைம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்க? 3x³ மைனஸ் 3x² ப்ளஸ் சி அப்படின்னு வந்து சரி தான் நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருங்க, 1. இப்போ நம்ம இது சியை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினில் ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். எக்ஸ் 0 போட்டிங்கன்னா டோட்டல் ஆன்சர் -3 வருது அப்படின்னு. அப்படின்னா இதில் எக்ஸ் வந்த ஆன்சர் அதாவது கிவன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -3. தேர்ஃபோர் இதில் எடுத்து இந்த 0 சொல்லி இந்த எக்ஸ் வந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ரைட் சைடில் இது எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கு சமம் இல்லைங்க, அதனால சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. 3x³ மைனஸ் 3x² ப்ளஸ் சி ஈக்குவல் டு -3 ஈக்குவேட் பண்ணிட்டு வரணும். இப்போ இதை நாங்கள் 0 - 0 ப்ளஸ் சி ஈக்குவல் டு -3 என்ன, சி ஈக்குவல் டு -3 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருங்க. என்ன சி ஈக்குவல் டு -3 1 பிரதியிட, அதாவது புட் சி ஈக்குவல் டு -3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 வி கெட் என்ன கிடைக்குங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதில் அழகாக இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3x³ மைனஸ் 3x² -3 அப்படின்னு வருங்க. உங்கள் புக் ஆன்சரில் 3-ஐ காமா வெளியே எடுத்து x³ மைனஸ் x² மைனஸ் 1 அப்படின்னு எழுதி காமிச்சிருப்பாங்க. இதுவே தேவையான தீர்வாகும். இது 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிட்டேங்க இந்த வீடியோ. இந்த செகண்ட் சமயமாக அடுத்த சமக்கு போகலாங்க. சரிங்க, அடுத்து தேர்ட் சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் டபுள் டேஸ் நல்லா பார்த்துங்க சார், எஃப் டபுள் டேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க. டபுள் டேஸ் அப்படின்னா 2 டைம் இன்டகிரேட் பண்ணுறோன்னு அப்படின்னா 2 கான்ஸ்டன்ட் நமக்கு கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு டைம் பண்ணும்போது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கி, மறுபடியும் அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பழைய சம் மாறு பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதான் கான்செப்ட்டுங்க. அதனால இங்கே 2 கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸ். இது 2 பயன்படுத்தி 2 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். அதான் கான்செப்ட். 2 டைம் இன்டெகிரல் பண்ணுவீங்க. சரிவாங்க, ஒரு டைம் பண்ணால் என்ன கிடைக்குங்க, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிரு. எஃப் டபுள் டேஸ் ஒரு டைம் பண்ணிங்கன்னா வி நோ தட் நமக்கு தெரியும் கிவன் எடுத்து எழுதிக்கிங்க. நான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்டெகிரல் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை ஒரு டைம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சம்பளம் பார்த்தா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால் அதை ஒரு டைம் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் டேரக்டாக கிடைச்சிரு. இது டபுள் டேஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஒரு டைம் பண்ணிங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்த ஆன்சர் மறுபடியும் ஒரு டைம் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுங்க. சரி பண்ணலாம் வாங்க. நான் இந்த ஃபார்முலா ஆபத்தில் இருக்கணுங்க, இந்த கான்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். சரி, இன்டெகிரல் எஃப் டபுள் டேஸ் கிவன் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேங்க. 12x மைனஸ் 6 அப்படிங்கிற மோனோ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒருபடி கோவை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இன்டெகிரல் டேரக்டாக பண்ணலாங்க. போன சமயம் பிரிச்சு எழுதுறது எப்படின்னு சொல்லியிருக்கோம், முன்னாடி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நான் இது டேரக்டாக நான் எழுதுறேன். x² / 2 வருங்களா, எக்ஸ் பண்ணா மைனஸ் கான்ஸ்டன்ட் பண்ணால் இந்த எக்ஸ் அப்படியே சேர்ந்து வருங்க, 6x ஆயிரும். ஓகேங்களா? இது எக்ஸ் பவர் 0 இருக்குன்னு நினச்சி பண்ணுவோம். 0 + 1 / 0 + 1 x / 1 வந்துடும். ஓகேங்களா? ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இதான் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 5 சம 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்த இடத்துல 1 போட்டால் ஆன்சர் 5 வருதுன்னு. அப்படின்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 1 வந்து இந்த சி அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம், சி கண்டுபிடிச்சி. சரி, இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை பண்ணிக்கலாம். இதை அடிச்சிக்கலாம். எத்தனை வருதுங்க, 6 அப்படின்னு வருங்களா? அதை நம்ம வந்து 1 வச்சுக்கலாங்க. அப்படின்னா 6x² மைனஸ் 6x ப்ளஸ் சி, இதை தான் நம்ம 1 பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? சரி, இதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்க, இப்போ நம்ம இந்த சியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அடுத்த டெரிவேட்டிவ் போகலாங்க. அதுக்கு இந்த கண்டிஷன் கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, கிவன் எஃப் டேஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 அப்படின்றாங்க. இப்போ அப்படின்னா அந்த எக்ஸ் வந்த இடத்துல 1 போடுங்க. அப்படின்னா 6x² மைனஸ் 6x1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. இதில் எக்ஸுக்கு மேலே 1 போட்டால் ஆன்சர் 5 வருதுன்றாங்க. ஈக்குவேட் பண்ணுவோம். ஏன்னா 6 - 6 0 ஆயிருங்க. அப்படின்னா சி ஈக்குவல் டு 5 உங்களுக்கு கிடச்சிரு. ஓகேங்களா? இதை கொண்டு போய் 1 புட் பண்ணிக்கலாம். புட் சி ஈக்குவல் டு 5 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 வி கெட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x² மைனஸ் 6x ப்ளஸ் சியோட வேல்யூ 5. இப்போ பழைய சம் மாடலுக்கு போய்க்கோங்க. இப்போ முன்னாடி 2 சம் பார்த்தோம்னு அது மாதிரி போடணும். இதை என்ன பண்ணுவோம், வி நோ தட் நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன்டெகரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகேங்களா?
அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இன்டெக்ரல் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 6x2 - 6x + 5 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் டேரக்டாக எழுத தெரியணுங்க உங்களுக்கு, பிரிச்சு கொடுத்து பண்ணுறதா பண்ணிட்டோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்னு கொஞ்சம் டேரக்டாக போட கற்றுங்க. என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் x³ - 3x·n+1 - 6 x·1 இருக்குதுங்க, x²2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் பண்ணால் x²(1/1) வருங்க, ப்ளஸ் ஆல்ரெடி சி யூஸ் பண்ணிட்டோம் அதனால நாங்கள் கே போட்டுக்கிறேங்க. கே ஈஸிய கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது அடிக்கிறதா அடிச்சிருங்க 2 times, இது 3 times அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கிறது f(x) = 2x³ - 3x²+5x + k அப்படின்னு வந்து சேருங்க. இது எத்தனை நம்பர் ஈக்குவேஷன் வச்சுக்கலாங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். இதில் இந்த கேவை கண்டுபிடிச்சி வந்து போடணும். சரி, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கிவனில் f(1) வந்து 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, f(1) வந்து 30 அந்த கொஸ்டின், கிவன் கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம் f(1) = 30 அப்படின்னு 30 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா 1 சொல்லி நேரத்தில் சப்ஸ்டிட் பண்ணணும் எக்ஸ் வந்தலாம். அப்படின்னா 2 × 1³ - 3×1² + 5×1 + k = எத்தனை வருதுங்க 30. இப்போ கேவை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 2 × 1³ தாங்க, 2 − 3 + 5 + k = 30. 2 இது ரெண்டையும் 7, 7ல் 3 போனால் 4 + k = 30, தட் இம்ப்ளைஸ் k = 30 − 4 = 26 அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த கேவோட வேல்யூ எடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, புட் பிரதி இடுங்க, புட் k = 26 இன் ஈக்குவேஷன் நம்பர் எத்தனைங்க 2. ரவுண்ட் பண்ணுவோங்க ஈக்குவேஷன் சமன்பாடுகள், சமன்பாடு 2 பிரதியிட வி கெட் f(x) = 2x³ - 3x²+5x + 26 இதுதாங்க நமக்கு தேவையான f(x). ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா, புரிஞ்சுதான் அதான் லைக் பண்ணுங்க. சரி ஓகேங்க, அடுத்து 4th sum போலாங்க, எக்ஸசைஸ்லாம் வாங்க, அது தியரட்டிக்கல் சம்மா இருக்குது, அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வாங்க போகலாம். சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பந்து ஒரு வாளை 39.2 m/s மீட்டர் பர் வினாடி ஆரம்ப திசை வேகத்தில் இனிஷியல் வெலாசிட்டியில் தரையிலிருந்து மேல் நோக்கி செங்குத்தாக வெர்டிக்கலாக மேலே தூக்கி விசாரிங்க, ஒரு பால் ஒரு கிரிக்கெட் பந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாலை மேலே தூக்கி விசாரிங்க, நேராக சைட்லாம் போகிறது இல்லைங்க, நேராக போய்ட்டு அதே பாதையில் திரும்ப ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் உருவாகும். நீங்கள் பார்க்கலாம் மேல் நோக்கி செங்குத்தாக எரியப்படுகிறதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, அப்படின்னா வெலாசிட்டி வீக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே முடுக்கத்தை ஈர்ப்பு விசையை பொறுத்து மட்டும் கருதும் போது அப்படின்னா முடுக்கம் ஆக்சலரேஷன் அது உங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, எவ்வளோ இருக்குங்க நம்ம புவியினுடைய ஆப்பிள் நியூட்டன் இதிலிருந்து அவர் கண்டுபிடிச்சது 9.8 m/s² மீட்டர் பேர் வினாடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஞாபகம் வச்சுங்க, ஃபிசிக்ஸில் படிப்பீங்க, அந்த ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட் குவஸ்டின் இப்போதைக்கு 2 data கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் 9.8 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நெகட்டிவ்ல கீழ் நோக்கி ஈர்ப்பு செய்யிருக்காங்க, நம்ம நெகட்டிவ்ல எடுத்துகிட்டு சம் போடுவோம். ஓகேங்களா, வித்தியாசமாக போடுவோங்க, பாருங்கள் எப்படி போடணும். இதில் ஃபஸ்ட் குவஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் 3 mark கொஸ்டின், இது எவ்வளவு நேரம் கழித்து பந்து தரையை வந்து மோதும், டைம் கேட்டிருக்காங்க, டோட்டல் டிராவலிங் டைம் கேட்டிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க, டோட்டல் டிராவலிங் டைம் அந்த பால் காற்றில் எவ்வளவு நேரம் இருந்தது அந்த நேரம் தரையை தொடர்க்கு முன்னாடி. செகண்ட் கொஸ்டின், எந்த வேகத்தில் பந்தானது தரையை மோதுகிறது அப்படின்னு கேட்குறான், மோதுகிறது அப்படின்னு கேட்குறான். இதில் நெகட்டிவ்ல தான் வருங்க நமக்கு, ஏன்னா கீழ் நோக்கி வரங்காட்டி கேட்பா நெகட்டிவ்ல வரும், நான் பாசிட்டிவ் பண்ணி எழுதிக்கலாம், ஒரு தப்பு இல்லைங்க. 3rd question, பந்தானது எவ்வளவு தூரம் மேல் நோக்கி செல்லும், ஹைட் கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஹைட்டுன்னு இங்கிலீஷ் சொல்லுவோம்ல, அந்த மேக்ஸிமம் ஹைட் கேட்குறான். இந்த 3 கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு காற்றில் எவ்வளவு நேரம் இருந்தது, அந்த டைம் எவ்வளவு, அதாவது மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த டைம் டோட்டல் டிராவலிங் டைம் ஃபிசிக்ஸ் சொல்லுவோம், அதுக்கு உங்கள் ஃபிசிக்ஸ் லோயர் கிளாஸ் படிச்சு மேலேற நேரம்னு அங்கே சற்றுக்கான நேரம் நின்று தான் கீழே வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேலேற நேரம் ப்ளஸ் கீழே இறங்குற நேரம் ஈக்குவல் டு டோட்டல் டைம் தெரிஞ்சிருந்தால் அந்த சமயம் ஈஸியாக போடலாம். சரி, எந்த வேகத்தில் தரையை மோதுகிறது, 3rd எவ்வளவு தூரம் மேல் நோக்கி சென்றது, மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா, அந்த 3 question கேன்சல் பண்ணலாங்க, இது 3 marks. நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஈக்குவேஷன் எழுதிங்க, அதுக்கு 2 marks தருவாங்க, 5 marks கேட்கலாம். சரி வாங்க சமக்கு போகலாம், 4th sum question பார்த்தோம், இப்போ அடுத்து ஆன்சர் பார்க்கலாங்க வாங்க. கிவன் இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, தொடக்க திசை வேகம் கொடுத்துருந்தாங்க 39.2 m/s. ஓகேங்களா, இது நம்ம யூன் எடுத்துக்கிறோம், இது என்ன காரணத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க, லோயர் கிளாஸில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, யூன் எடுத்துக்கலாம். காரணம் ஏன்னா இந்த பொருள் பார்த்தீங்கன்னா அந்த பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி எறிகிறான். இதே பார்த்தீங்கன்னா இப்படி யூ ஷேப்பில் பேரபோலிக் எரிபொருளின் பார்த்து இப்படி ஒரு 90 degrees இல்லை டீட்டா வந்து 90 degrees வெர்டிகலாக எறிகிறான் அப்பளப்பா. அது நேரம் நம்ம இந்த இடத்துல நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, செங்குத்தாக எரிகின்ற பொருளின் பாதையின் தொலைவு காணும் ஃபார்முலா, இடப்பெயர்ச்சி ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா, f(ut − g²) போடலான்னு தெரிஞ்சிருக்கு. இதில் இந்த யூ கொடுத்துட்டாங்க, புவியீர்ப்பு முடுக்கம் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குதோ நம்ம கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது g·9.8 நாங்கள் வெர்டிகலாக போகும்போது கிராவிட்டி தாங்க வேலை செய்யும், அதான் மேலே ஏறக்கூடாமல் தடுக்கு, கீழ் நோக்கி இழுக்கு. ஓகேங்களா, அதாவது நெகட்டிவ் இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜி வந்து நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க, ஃபார்முலா இது கொடுத்தாங்க, அதில் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் கொடுத்துட்டோம், அந்த ஃபார்முலா மெமரி பண்ணியே ஆகணுங்க, இது தெரிஞ்சால் தான் போடவே முடியும். இந்த சமயம் இந்த யூஐமே ஜி எடுத்து அப்ளை பண்ணுறீங்க, 2 அடிக்கிறீங்க, 4.9 வருது, இதுதான் நமக்கு தேவையான அந்த பால் பயணம் செய்யும் பாதையினுடைய சமன்பாடு கிடச்சிருதுங்க. டி டைமில் டி எனும் நேரத்தில் வந்து பயணம் செய்யும் பாதையின் சமன்பாடு கிடச்சிருங்க, இதை வச்சு இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ நேரம் பயணம் செஞ்சது கண்டுபிடிக்கலாம், தரையை மோதும் போது எவ்வளோ வேகம் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். சரி ஓகேங்க, இது ஒன்று இதுதான் பாதையை தான் ஹெட், இந்த பாதையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதுலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணக்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தான் நீ உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் கொஸ்டின் எவ்வளவு நேரம் கழித்து தரையை வந்து மோதும், அதான் ஃபஸ்ட் கொஸ்டின், எவ்வளவு நேரம்னா மொத்த நேரம் கேட்குறாங்க, டோட்டல் பயணம் செய்கின்ற நேரம்,
அதுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியுங்க இந்த தரையில வந்து இந்த பால் கீழிருந்து மேலே கிளம்பும் போதுமே, மேல இருந்து கீழே வரும்போதுமே டிஸ்டன்ஸ் அந்த எஸ் ஆஃப் டி டைம் ஜி டி ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்ப ஜீரோன்னு எடுக்கலாம். இது மேக்ஸிமம் இது ஹெச்னு கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லைங்க, ஹெச் ஆஃப் டின்னு கூட டினோட் பண்ணியிருக்கலாம் தப்பு இல்லை, ஹெச் ஆஃப் டின்னு கூட எடுக்கலாம். சரி கீழே தரையில் இருக்கும்போது டிஸ்டன்ஸ் மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு, எங்கே போயிருக்காதுங்க ஜீரோ. அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்து சேர்ந்துருச்சுனாலுமே ஹைட் என்ன ஆயிருங்க, ஜீரோ ஆயிரும். ஹைட்டை தான் நம்ம எஸ் ஆ எஸ்ங்கிற லெட்டரில் இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். சரி ஓகே அப்படின்னா எஸ் ஆஃப் டி என்னவா இருக்குது, தரைக்கு தரையில் மோதும்போது ஜீரோ ஆயிருக்கும், ஒன்று கிளம்பும் போதும் ஜீரோவாக இருக்குது, டைம் மேலே போயிட்டு கீழே வரும்போதும் எஸ் ஜீரோ ஆயிருங்க, ரெண்டு டைம் ஆகுங்க. அதான் நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம் எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எஸ் ஆஃப் டி என்ன வருங்க, இந்த இதை வந்து ஜீரோ கிரியேட் பண்ணுறீங்க, டைம் உங்களுக்கு கிடைக்கும். இது டைம் இப்படி ஒன்று சால்வ் பண்ணலாங்க, இன்னொன்று இது ரெண்டு டீயை காமனாக வெளியே எடுத்து போடலாம், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் போட்டிங்கன்னா இப்படி போடலாங்க, இதை இந்த நேரத்தில் சால்வ் பண்ணலாங்க. இன்னொரு அனதர்வே என்ன பண்ணலாங்க, இது ரெண்டு டீயை 4.9 டீயை வெளியே எடுத்துருங்க, 4.9 டி வெளியே எடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்கு யார் இருப்பாங்க, இதில் 4.9 வந்துருச்சுன்னா 8 - டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒன்று டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்திருக்கலாம் அல்லது டி ஈக்குவல் டு 8 செகண்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வருது. சொல்றது புரியுதுங்களா, டி 8 இருக்கும்போது டி நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு, இன்னும் டி ஜீரோவா இருக்கும் நீங்க கிளம்பும் போது டைம் இனிஷியல் டைம் ஜீரோவா இருக்கு, இன்னொரு ஃபைனல் டைம் இருக்குது. இப்படியும் கூட நீங்க சால்வ் பண்ணலாம் 8 செகண்ட் அல்லது மாதிரி அந்த பக்கம் போய் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டி நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு இந்த நேரம் சால்வ் பண்ணும்போது ஓகேங்களா, அப்பதான் நீங்க டிஆர் டிவைட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஹியர் இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா டி நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் அப்பதான் 8 செகண்ட் கிடைக்கும். இப்படியும் போடலாங்க. சரி ஓகே இது வந்து என்னங்க, பால் பயணம் செய்யும் மொத்த டிராவலிங் டைம்னு சொல்லுவாங்க, பாலினுடைய டோட்டல் டிராவலிங் டைம் இவ்வளவு, மேலே ஏறி கீழே இறங்குறது ரெண்டுமே. சரிங்க இது மேலே இறக்கும் கீழே இறங்குறது ரெண்டுங்க, மேலே இறக்கு ஒரு 4 செகண்டு, கீழே இறங்குறக்கு ஒரு 4 செகண்ட், டோட்டல் டைம் உங்களுக்கு 8. இது உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும் டென்த்ல லோயர் கிளாஸ் படிச்சிருக்கீங்க. அது செகண்ட் கொஸ்டின் போலாங்க. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, எந்த வேகத்தில் பந்தானது தரையை மோதும், எந்த வேகம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வேகத்துக்கு இந்த டி ஈக்குவல் டு 8 கண்டுபிடிச்சுங்க, இந்த டைம் தான் தரையில போய் சென்றடைகின்ற நேரம், இந்த டைமை கொண்டு போய் வெலாசிட்டி இந்த எஸ் ஆஃப்டி நம்ம கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சுங்க, இந்த எஸ் ஆஃப்டியை ஒரு டைம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வரும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தெரியாது அப்படின்னா அப்படின்னா நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் இதை ஒரு டைம் காலத்தை பொறுத்து வகையீடு செய்தால் நமக்கு திசை வேகம் கிடைக்கும், டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி வந்துடும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க, 39.2 கான்ஸ்டன்ட் டிஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிருதுங்க, மைனஸ் இந்த 2 பவர் முன்னாடி வந்துருது 9.8 அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். இப்போ இதில் இந்த டி ஈக்குவல் டு 8 கொண்டு வந்து அப்ளை பண்ணால் நமக்கு மோதுகின்ற வேகம் பாருங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் 8 உள்ள கிட்ட பண்ணால் 78.4, இதுலேருந்து லெஸ் பண்ணி பிக் நம்பரோட சைனை போடணுங்க, பிக் நம்பரோட சைன் நெகட்டிவ். ஆனால் இது ஏன் நெகட்டிவ் வந்ததுன்னா தரையில் கீழ் நோக்கி மோதுவதால் நெகட்டிவ் வந்திருக்கு, ஆனால் திசை வேகம் இது கிடையாது, திசை வேகம் கீழ் நோக்கிய செயல்பாட்டை குறிக்கிறது நெகட்டிவ். அதாவது சின்ஸ் நமக்கு தெரியும் திசை வேகம் ஒரு குறையெண்ணாக இருக்காது எப்பொழுதும் ஓகேங்களா, அப்படின்னா தேர்ஃபோர் தரையை மோதும் வேகம் 39.2 மீட்டர் பெர் செகண்ட் எழுதிருங்க ஓகேங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மூன்றாவது கொஸ்டின், அதாவது பந்தானது எவ்வளவு தூரம் மேல் நோக்கி செல்லும் என்பதை காண்க, எவ்வளவு தூரம் என்ன இருக்குங்க மேக்ஸிமம் ஹைட்னு இருக்கும் ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க வாங்க. சரிங்க நமக்கு தெரியும் மேக்ஸிமம் ஹைட்ல எது மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட் மேக்ஸிமம் ஹைட்ல திசை வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும், மீப்பெரும் உயரத்தில் திசை வேகம் என்பது பூஜ்ஜியமாக இருக்கும். நீங்களே ஒரு பால் எடுத்து மேலே விசிறீங்கன்னா என்ன இருக்கு, மேலே போய் கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு அப்புறம் ரிட்டர்ன் கீழே வந்துடும், ஒரு பரவளைய வடிவில் கீழே வரும் நமக்கு தெரியுங்க, அது படிச்சிருப்பீங்க பேரபோலான்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க பேரபோலிக் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதனால மேக்ஸிமம் ஹைட்ல வீல ஜீரோவாக இருக்கும் இந்த கான்செப்டை வச்சு நம்ம மேலே ஏறக்கு எவ்வளவு டைம் ஆச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் நான் சொன்ன முன்னாடி பக்கமே சொன்னேன் மேலே இறக்கு மொத்த நேரம் 8னா அதில் மேலே இறக்கு 4 கீழே இறங்குற 4 ஈக்குவலாக பிரிக்கலாம், அந்த கான்செப்ட் வச்சு கூட நீ டி ஈக்குவல் டு 4 மேலே ஏற எடுத்துக்கொள்ளும் நேரம் டி ஈக்குவல் 4 டேரக்டாக கூட எழுதிக்கலாங்க, இல்லைன்னா இது மாதிரி மீப்பெரும் வீ ஜீரோவாக இருக்கும் சொல்லி ஜீரோ கிரியேட் பண்ணி நீங்கள் டி ஈக்குவல் டு 4 செகண்ட் கொண்டு வரலாங்க. ரெண்டு கான்செப்ட்ல போகலாம், டேரக்டாக கூட எழுதிக்கலாம் வீ நோதே நமக்கு தெரியும் மேலே எடுத்துக்கொள்ளும் கால அளவு ப்ளஸ் கீழே இறங்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஈக்குவல் டு 8, தேர்ஃபோர் 2 × மேலே எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஈக்குவல் டு 8, அப்படின்னா மேலே எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஈக்குவல் டு 4 செகண்ட் அப்படின்னு டேரக்டாக போட்டு தேர் ஃபோர் 4 செகண்ட்ங்கிறப்போ இடப்பயிற்சி எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்க. அப்படின்னா இடப்பயிற்சி 4 செகண்ட்ல எவ்வளோ தூரம் இடப்பயிற்சி, அதாவது இடப்பயிற்சின்னு என்னங்க மேல் நோக்கி ஏறுகிறது ஓகேங்களா. இடப்பயிற்சி அப்படின்னா அங்கே மேல் நோக்கி ஏறுகின்ற உயரம் மேக்ஸிமம் உயரம் மீப்பெரும் உயரம் ஹச்னு கூட சொல்லுவாங்க, எஸ் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4ங்கிற டைமில் இது நடக்குது 4 செகண்ட்ல, அது ஹைட் ஈக்குவல் டு இவ்வளோ இருக்குதுங்க. இதை இன்டூ பண்ணுறீங்க 156.8 இது ரெண்டு இன்டூ பண்ணால் வருதுங்க. அப்புறம் 4.9 × 4² என்ன எழுதுறாங்க, 4.9 × 16 எழுதுறாங்களா, அதை டீக்கல் 156.8 - 78.4 வருங்க, இன்டூ பண்ணி பாருங்க மைனஸ் இந்த தட்டிக்கல் தட்டி மைனஸ் பண்ணிங்கன்னா 78.4 மீட்டர் அப்படின்னு வருங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைட் விச் இஸ் ரெக்வயர்டு, இது என்னங்க மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம், இதான் மேக்ஸிமம் ஹைட் மீப்பெரும் உயரம் அந்த பால் செல்கின்ற பந்து செல்லும் மீப்பெரும் உயரம் அப்படின்னு சொல்கிறோம், இதான் தேவையான விடை. புரிஞ்சுதுங்களா அந்த சமயம், இது கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்குது, ஒரு 5 மார்க்கில் முக்கியங்க, இது 12th வருதுங்க, இது மாதிரி மாடலில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே வந்தாலும் படிப்பீங்க ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த சம்மு பார்க்கலாங்களா, 5th சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11.4 5th சம், ஒருவருக்கு ஏற்பட்ட காயம் அதாவது வுண்ட்னு சொன்னாங்க, ஆனது -6 / t + 2 2² சென்டிமீட்டர் ஸ்கொயர் / நாள்
இந்த நாலு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ லெஸ் தேன் டிங்கிறது நாலு குறிக்குதுங்க, ஜீரோட பெருசாக எடுத்துக்க சொல்கிறாங்க, எட்டுக்கு சமமாக எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ எட்டு நாள் கவுண்ட் வருதுங்க, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடிய வரைக்கும் வருது ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கொஸ்டினில் சொன்னது குழப்பிக்காதீங்க. என்ற வீதத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் காயத்தின் பரப்பு குறைய ஆரம்பிக்கிறது, குறைகிறது ஞாயிற்றுக்கிழமை அப்பதான் காயமா ஏற்பட்டுருக்குது, அப்போ வந்து குறைய ஸ்டார்ட் ஆகுது, கம்மியாகுது பரப்பில் அந்த ஏரியா சின்ன பொண்ணு ரவுண்டாக இருந்துச்சுங்க, அந்த பொண்ணு அப்படியே ஏரியா குறைஞ்சிட்டே வருச்சுன்னா அது மாதிரி திங்கட்கிழமை அன்று காயப்பகுதியின் பரப்பு இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே அது ஒன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா, ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எனில் இங்கு டி என்பது நாட்களை குறிக்கிறது, டேஸ் நம் ஓகேங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் அதை கவுண்ட் பண்ணுறீங்க, டேஸை குறிக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஞாயிற்றுக்கிழமை என்று காயப்பகுதியின் பரப்பளவு எவ்வளவாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆரம்ப நாள் அதாவது புண்ணான அன்னைக்கு, அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா புண்ணான பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் இனிஷியல் டே, அந்த இனிஷியல் டே அன்னைக்கு எவ்வளவு ஏரியாவுக்கு புண்ணு இருந்தது அதை கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் திங்கக்கிழமைக்கு இவ்வளவு 1.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இதோட பெருசா இருந்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின், இதே வீதத்தில் தொடர்ந்து குணமாகி கொண்டிருக்கும் போது வியாழக்கிழமை என்று எதிர்பார்க்கும் காயப்பகுதியின் பரப்பளவு எவ்வளவு இருந்திருக்கு. வியாழக்கிழமை எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையை நாம இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமையை ஃபர்ஸ்ட் டே இனிஷியல் டே டி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஜீரோ அப்படின்னா திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் டே, செவ்வாய்க்கிழமை செகண்ட் டே, புதன்கிழமை தேர்ட் டே, வியாழக்கிழமை என்ன வருதுங்க டைம் 4 ஆயிருதுங்க. அப்படின்னா டி ஈக்குவல் டு 4 அப்படின்னா டி ஈக்குவல் டு காலம் 4 நாளாக இருக்கும்போது, 4 நாட்களாக இருக்கும்போது எவ்வளவா என்ன எவ்வளவு பரப்பளவு இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னா டி ஈக்குவல் டு 4 சொல்லி நாம போடணும். இதில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இது கொடுத்துருக்குது என்ன இருக்குங்க, இவ்வளவு வேதத்தில் குறைகிறது அப்படின்னா என்ன ஆகுது, டிஏ பை டிடி கொடுத்துட்டான் ஏரியா அப்படின்னா ஏன் எடுத்துக்கலாம், ஏரியாவில் வந்து டிஏ பை டிடி கொடுத்துட்டான் அவ்வளோ வேதத்தில் 4 வேதத்தில் குறைகிறதுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா டி வந்து 4ங்கிறப்ப எவ்வளோன்னு கேட்டுக்கிறான். இது டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப என்னன்னு கேட்கலாம், சார் இங்கே 0 எடுத்துக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு ஒரு குழப்பமான இடம் தாங்க இந்த நிலை கொடுத்துருக்கிறது, ஒரு குழப்பமானதான் நாம கன்சிடர் பண்ணி நம்ம ஆன்சர் புக் ஆன்சர் டி ஈக்குவல் டு 0 சொல்லி தான் போட்டுருக்கோம். அது ஆக்சுவலாக டி ஈக்குவல் டு 0.2 தான் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஆக்சுவலாக, அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குதுங்க ஓகேங்களா, அதை நடத்தும்போது எல்லா ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க, இது புது புக்கில் இப்போ மாற்றிருப்பாங்க பார்த்துக்கலாம். ம் சரி ஓகே வாங்க ஆன்சர் பண்ண போகலாம். சரி எக்ஸசைஸ் 11.4 தீர்வு, லெட் சண்டே பி த இனிஷியல் டே, அதாவது டி ஈக்குவல் டு 0 எங்க அப்படின்னு நாம பேர் வச்சுக்கிறாங்க, தொடக்க நாள் எங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா புக் ஆன்சர் வருங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லெட் ஏ பி த ஏரியா ஆஃப் த வுண்ட், அதாவது காயத்தின் பரப்பளவு ஏ என்க எடுத்துக்கிறோம். எனில் தென் கிவன் டேட்டா படி என்ன கொடுத்துருக்கான், டிஏ பை டிடி காயத்தின் பரப்பளவில் ஏற்படுகின்ற காலத்தை பொறுத்து ஏற்படுகின்ற மாறுபாட்டு வீதத்தை அப்படி எழுதலாம்னு நம்ம டிஃபரன்ஷியல் சாப்டர்ல இது மாதிரி இந்த சிம்பிளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்க. என்ன இருக்குங்க, ஏரியாவில் ஏற்படுகின்ற காலத்தை பொறுத்து ஏரியாவில் ஏற்படுகின்ற மாறுபாட்டு வீதம் கொடுத்துட்டாங்க, இது சிம்பாலிக் ஃபார்ம்ல இப்படி எழுதலாம். இதுல இருந்து நம்ம பரப்பளவுக்கான சம்பாடு ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாங்க, டிஏ இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் போகும்போது இங்க பாருங்க என் வந்து இங்க 2 மேல் பங்கம் போனா -2 இருக்குன்னு எக்ஸ்பவர் என் ஃபார்முலா இது எக்ஸ்ன் நினச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு முன்கூட்டியே இப்படி மாத்தி எழுதி வச்சுக்கோங்க. டி பிளஸ் 2 ஹோல் பவர் -2 இன்ட்டு இங்க டிவைட் ஆகுது இந்த பக்கம் இன்ட்டு ஆகுதுன்னா டிடி. இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு இன்டகிரேட் பண்றீங்க, இந்த பக்கம் 1 இருக்குங்க, 1ங்கிற கான்ஸ்டன்ட்டை ஏவை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் யார் கிடைப்பா ஏதா வரு, இந்த டி கோட்டு -6 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறீங்க. இது எக்ஸ்ன்னு நினச்சிட்டு என்னங்கிறது -2 நினச்சிட்டு பண்ணுறீங்க, என்ன வருங்க டி பிளஸ் 2 ஹோல் பவர் -2 பிளஸ் 1 -1/-1 ஓகேங்களா, பிளஸ் சி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. நான் அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ரிமூவ் ஆயிருங்க, பிளஸ் ஆயிரு -1 மேலேருந்து கீழே கொண்டு வந்து எழுதிக்கலாம். இதை வந்து ஏ ஆஃப் டி ஈக்குவல் டு 6/(t+2) பவர் 1 போடணுங்கிறது இல்லை பிளஸ் சின்னு வச்சுக்கலாம், இது 1வது ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போ கொஸ்டினில் நமக்கு தகவல் என்ன சொல்லியிருக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை முதல் காயத்தின் பரப்பளவு குறைகிறதுன்னு சொல்லியிருந்தான். அதனால இனிஷியல் டேவை நம்ம எதை எடுத்துக்கிறோம், சண்டேவை நம்ம இனிஷியல் டேவாக கன்சிடர் பண்ணுறோம், சண்டே ஓகேவா. அதாவது இனிஷியல் டே தொடக்கத்தில் தென் டி ஈக்குவல் டு 0 இங்கே நம்ம டி ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம் இனிஷியல் டேவை. அதனால இனிஷியல் டே டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ நம்ம வென் டி ஈக்குவல் டு 0ங்கிறப்போ என்ன இருந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுருக்கான், என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் அப்படின்னு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, திங்கக்கிழமை என்று காயத்தின் பரப்பளவு 1.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்துன்னு சொல்லிட்டான். அப்படின்னா நம்ம திங்கக்கிழமை என்ன வருங்க, 1 ஃபர்ஸ்ட் டே டி ஈக்குவல் டு 1ங்கிறப்போ இது என்ன வருதுன்னு ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன கொடுத்துருக்கான், ஏரியா ஏ ஆஃப் 1 = 1.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது கிவன். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது டிக்கு நம்ம 1 அப்ளை பண்ணிட்டு இங்கே ஏ ஆஃப் டிக்கு என்னன்னு போட்டுக்கலாம், 1.4 போடணும். அப்படின்னா 1.4 = 6/(1+2+c) அப்படின்னா 1.4 = 6/3 ஆயிரும், 2+c ஓகேங்களா. இப்போ நமக்கு சி வேணும் அப்படின்னா 2+c ஈக்குவல் டு 1.4 எழுதிட்டீங்க அப்படின்னா சி ஈக்குவல் டு 1.4 - 2 தட் ஈக்குவல் டு பிக் நம்பரோட சைனு மைனஸ் அப்படின்னா -0.6 வருங்க. இந்த சியை கொண்டு போய் 1 சப்ஸ்டிட் பண்ணணும், புட் சி ஈக்குவல் டு -0.6 in 1 வி கெட் ஏ ஆஃப் டி ஈக்குவல் டு 6/(t+2) -0.6 வந்து சேர்ந்துருங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ண போலாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை என்று காயத்தின் பரப்பளவு, இதான் பரப்பளவு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏரியா ஈக்குவேஷன். இதில் கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வருங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் 1 வென்
ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ப்ராக்கெட்ல சண்டே, சண்டே அன்னைக்கு எப்படி இருந்தது ஏரியா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஏ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு 6/2 - 0.6, அதாவது ஜீரோ ப்ளஸ் டூன்னு வருங்க, தட் ஈக்குவல் டு 3 - 0.6 ஈக்குவல் டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கழிச்சிங்கன்னா இப்படி இப்படி வச்சு கழிக்கணும், இது தெரிஞ்சுங்க, 2 - 0.6. இங்கே கடை வாங்கிங்கன்னா 10, இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 10 6 போனால் 4, இந்த ரெண்டு அப்படியே அரைக்கணும் அப்படின்னா, இங்கே பிக் நம்பர் ஆஃப் சைன் ப்ளஸ் அப்படின்னா 2.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்துருங்க ஆன்சர். ஓகேங்களா, இது ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சருங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க, இதே வீதத்தில் கொஸ்டின் என்ன பாருங்க, இதே விதத்தில் தொடர்ந்து குணமாகி கொண்டிருக்கும் போது வியாழக்கிழமை என்று எதிர்பார்க்கும் காயப்பகுதியின் பரப்பளவு, வியாழக்கிழமை, வியாழக்கிழமைங்கிறது எத்தனை நாளுங்க, சண்டே 0, மண்டே 1, டியூஸ்டே 2, வெட்னஸ்டே 3, தேர்ஸ்டே 4 அப்படின்னா டி வென் டிஈக்வல் டு 4, அதாவது உங்களுக்கு தேர்ஸ்டே அப்படிங்கிறது உங்களுக்கு வரும், வியாழக்கிழமை, வியாழக்கிழமைங்கிறது 4 வருங்க. இந்த டி ஈக்குவல் டு 4 சொல்லி அப்ளை பண்ணீங்கன்னா எதில் அப்ளை பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து நீங்கள் போடணும், இதில் இந்த சியை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, இதில் கொண்டு போடுறீங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் போகிற, நீங்கள் 2 கொடுத்துக்கலாம், கூட்டு 2 கொண்டு வந்து போடுறீங்க அப்படின்னா ஏ ஆஃப் 4 ஈக்குவல் டு 6/4 + 2 எத்தனை ஆயிருங்க, 6 - 0.6 ஈக்குவல் டு 1 - 0.6, தட் ஈக்குவல் டு 1 0.6 போனால் என்ன வரும், எப்படி கழிப்பீங்க, 1.0 0.6 போனால் இங்கே கடை வாங்கினா 10, இங்கே 0, 10 6 போனால் 4 அப்படின்னா 0.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு வியாழக்கிழமை இருக்கக்கூடிய காயத்தின் பரப்பளவு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா அந்த சமயம், சரிங்க, அந்த சமயம் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் நிறுத்தி வச்சு பாருங்க, நான் சொல்றது புரிஞ்சுதுங்க, கொஸ்டின்ல உங்களுக்கு 0 < 10 தான் கொடுத்துருப்பா, லெஸ் தான் 8. ஆனால் நாம் அந்த சம பொறுத்த வரைக்கும் சண்டேவை இனிஷியல் டேவா எடுத்துக்கிறோம், 0 அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம போட்டோம்னா தான் உங்க புக் ஆன்சர் வரும், அதற்கொசரம் தான் நான் அந்த டி ஈக்குவல் டு 0 எடுத்து போட்டுக்கிறோம், நீங்க அப்படி போட்டாலும் தவறில்லை. ஓகேங்களா, சரிங்க, நன்றி. அடுத்த சம்பளம் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம், எக்ஸசைஸ் முடிச்சாச்சு, எக்ஸாம்பிள் பாருங்க, அடுத்த கண்டிப்பாக தொடர்ச்சியா பாப்பாங்க. சரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11.10 எடுத்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸைஸ் சம், இது ஒரு கோட்ராட்டிக் ஈக்குவேஷன், பல்லுறுப்பு கோவை இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க, 2 படி இருக்கக்கூடிய சமன்பாடு, எஃப் ஆஃப் 1 கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கேட்கலாம், எக்ஸைஸ் எல்லாம் போட முடியுங்க, இந்த புக்கில் வச்சிருவாங்க, எடுத்துக்காட்டு 11.10 எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 கொடுத்துருக்காங்க, எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. சரி, சொல்லி சார், நம்ம எக்ஸைஸ்ல ஃபஸ்ட் 3 சம் போட்டுருக்காங்க, இதே மாடல ஃபஸ்ட் 2 சம் சேம் அதே மாடல், ஃபஸ்ட் 2 சம் மட்டும், வி நோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா அது ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கில் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்த்துக்கலாம், நான் காமிச்சேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருந்து தெரியுங்க, அதான் பண்ணி இருக்கோம், இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் இன்டெகிரல் பண்ணலாங்களா, வாங்க, 3 அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3 ஆயிருங்க, -4 இன்ட்டு எக்ஸ் பண்ணால் பவர் இன்க்ரீஸ் ஆகு பை 2, ப்ளஸ் கான்ஸ்டன்ட் பண்ணா 5x ப்ளஸ் உங்களுக்கு என்ன வந்துருங்க, சி வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம், 3 கேன்சல் ஆயிரு, இது அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் அப்படின்னா என்ன வருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் -2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் சின்னு வருங்க, இதை நான் வந்து 1வது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், காரணம் என்னன்னா அந்த சியை கண்டுபிடிச்சு வந்து போடணும், அதுக்கு எனக்கு இன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 நான் கிவன், எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், 1³ - 2² ப்ளஸ் 5 × 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 3 அப்படின்னா 1 - 2 + 5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 3 அப்படின்னா இதில் கழிங்க, இது ரெண்டை கூட்டினா 6, 6 - 2 = 4 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 3 அப்படின்னா சி ஈக்குவல் டு 3 - 4 ஈக்குவல் டு -1 அப்புறம் புட்டு சி ஈக்குவல் டு -1 எதில் பிரதிடுங்க, இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 பி கெட், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ - 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் சின்னு இருக்குதுங்க அப்படின்னா சிக்கு -1 - 1 இதுவே தேவையான தீர்வாகும். சரி, வாங்க அடிச்சம்ம எடுத்துக்காட்டு 11.11 ஒரு தொடர் வண்டி மதுரை சந்திப்பிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி பிற்பகல் 3 மணிக்கு இந்த வேகத்தில், அதாவது விஆஃப்டி கொடுத்துட்டாங்க, திசை வேகம் கொடுத்துட்டாங்க, விஆஃப்டி ஈக்குவல் டு 20 t + 50 km/h என்னும் திசை வேகத்தில் புறப்படுகிறது, இங்கு ஸ்மால் டி ஆனது மணிகளில் கணக்கிடப்படுகிறது. ஓகேங்களா, அதாவது ஹவரில் கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனில் மாலை 5 மணிக்கு அத்தொடர் வண்டியின் எவ்வளவு தூரம், அத்தொடர் வண்டி எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த சம்பள வெலாசிட்டியை கொடுத்துட்டாங்க, இது எத்தனை மணிங்க, 3 மணிக்கு இவ்வளோ வேகம் அப்படின்னா 3 மணியாக நம்ம டைம் டி ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும், இனிஷியல் டைம் வந்து 3 மணி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3 மணிக்கு இவ்வளோ வேகம் அப்படின்னா 5 மணிங்கிற எவ்வளவு டைமாக இருக்கு, 3 மணியை 0 எடுத்துக்கிட்டா 4 மணியை 1 5 மணியை 2 ஹவர்ஸில் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இது வந்து எஃப் டேஸ் இப்போ நம்ம முன்னாடி சம்பளம் போடணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்க, இது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இடப்பயிற்சி சம்பாடு கண்டுபிடிக்கணும், எஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும், இதை இன்டெகிரேட் பண்ணா தான் நமக்கு எஸ் ஆஃப் டி கிடைக்கி, அந்த எஸ் ஆஃப் டி அந்த டைம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க்கில் கேட்கலாங்க. சரி, வாங்க சமூக போகலாம். சரி, எக்ஸாம்பிள் 11.11 எடுத்தீங்கன்னா சொல்யூஷன் பார்க்கலாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, எஸ் ஆஃப் டி என்பது, அதாவது எஸ் என்பது டி நேரத்தில் அந்த தொடர் வண்டி இருக்குதுங்க, அந்த ரயில் பார்த்தீங்கன்னா ரயில் வண்டி, அதாவது தொடர் வண்டி பயணித்த தொலைவு என்க, எஸ் ஆஃப் டி நேரத்தில் எவ்வளவு தூரம் போச்சோ அந்த இடப்பயிற்சியின் சமன்பாட்டை குறிக்குது அப்படின்னு எழுதிடுங்க. கிவன்
கொடுக்கப்பட்ட வேகத்திலிருந்து திசை வேகம் கொடுத்துட்டாங்க, அதாவது வி ஆஃப் டினு சொல்லியிருக்காங்க, டைமை பொறுத்து மாறுகின்ற வீதம்னு சொல்லியிருக்காங்க. டிவி பை டிடின்னு எழுதிக்கலாங்க, இதை உங்களுக்கு தெரியும்னு, அதாவது டிவி சாரி டிஎஸ் பை டிடின்னு எழுதலாம், அதை தான் நம்ம எஸ்டேஸ் ஆஃப் டின்னு போட்டுக்கிறாங்க, பார்த்து பயந்துக்க வேண்டாங்க, எஸ்டேஸ் ஆஃப் டின்னு போட்டுக்கிறோம். 20 t + 50 அப்படின்னு கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டர் பர் மணி, மணிக்கு இவ்வளோ வேகத்தில் போகிறாங்க அப்படின்னு அந்த திசை வேகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியுங்க, இதுக்கு முன்னாடி சம்பளம் பார்த்தோம் தொலைவு, அதாவது இடப்பயிற்சி f(x) = இன்டெக்ரல் f' ஆஃப் x தரணும், அது மாதிரி s(t) வேணும், s' (t) கொடுத்துருக்காங்க. s(t) வேணும்னா என்ன பண்ணுவாங்க, ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் எடுத்து எழுதுறீங்க, இன்டெக்ரல் s(t) எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 t + 50 dt நல்லா வந்துருக்காது, டைம் பொறுத்து தான் இங்கே பண்ணுறோம் இன்டெகிரேட். இங்கே டிஎக்ஸ் அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருந்தால் இங்கே டி ஆஃப் எக்ஸ் போடணும், இங்கே டி இருந்தால் டைம் பொறுத்து தான் ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணணும். நான் போச்சுங்க, இப்போ இன்டெகிரேட் பண்ணலாங்களா, அது மோனோ பால் நம்பி அது டி இருக்குது எக்ஸ் ஆட்டங்க, எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் பொறுத்து பண்ணுவாங்க, டி இருந்தால் டி பொறுத்து தான் பண்ணணும், டைம் பொறுத்து தான் பண்ணணும். நான் போச்சுங்க, 20 constant எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது அவ்வளோதான் இது, ஓகேங்களா? அப்படின்னா 20 constant வச்சுக்கிங்க, இது எக்ஸ் இருந்து என்ன பண்ணுங்க, x² / 2 போடுங்களா, அதே மாதிரி பண்ணுவாங்க, t² / 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் பண்ணா டிஏ பொறுத்து பண்ணுறது நல்லா போச்சுங்க, ஏ பொறுத்து பண்ணால் போன சொல்லி ஏ வந்தது, அது மாதிரி டிஏ பொறுத்து பண்ணால் கான்ஸ்டன்ட் என்ன வருங்க 50 அப்படியே போட்டுக்கிறீங்க. இதை என்ன பண்ணுவாங்க, டிஏ பொறுத்து பண்ணா t + c தான் வந்து நமக்கு அந்த ரயில் பயணம் செய்யும் பாதையினுடைய சமன்பாடு அப்படின்னு சொல்லலாம். பயணித்த தொலைவு எங்கன்னு சொல்றதை விட தொடர் வண்டி பாதையின் சமன்பாடுன்னு கூட சொல்லலாங்க, தப்பில்ல. s(t) என்பது பயணித்த தொலைவு அப்படின்னு சொல்றதை விட பயணம் தொடர் வண்டி பாதையின் சமன்பாடுன்னு எழுதினாலும் கரெக்டாக இருக்குங்க. இதை விட நான் பயணித்த தொலைவு நாங்கள் எழுதிட்டேன், நீங்கள் தொடர் வண்டியின் சமன்பாடு என்கனாலும் ரைட்டு, அப்படி தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும், ஓகேங்களா? அப்படி வச்சாலும் தப்பில்ல, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க டி நேரத்துங்கிற வேறு சொன்னாங்காட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா டிஎல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம தொலைவு தான் கிடைக்கும், பயணித்த தொலைவுனாலும் தப்பு இல்லைங்க, தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? தொடர் வண்டியின் பாதையின் சமன்பாடுனால ரைட்டு தான் வந்துடுறேன். சரிங்க, இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறான், 3 மணிக்கு, ஓகேங்களா, at 3 p.m. சொல்றது புரியுதுங்களா, at 3 p.m. மாலை 3 மணிக்கு டைம் என்ன எடுத்துக்கிறீங்க, t = 0 hours அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, டேக் டைம் வந்து t = 0 hours அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்து இதில் போட்டால் அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சலாம், நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி பண்ணுவீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, இதில் போடுறீங்க என்னன்னா உங்களுக்கு, இங்கே 0 போட்டிங்கன்னா s(t) hours எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறான், இவ்வளோ வெலாசிட்டி வேகத்தில் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். t = 0 இவ்வளோ அதாவது அப்போ தான் கிளம்புது ரயில் வண்டி, அந்த மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி கிளம்புது அப்படின்னா t = 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குங்க, எங்கேயும் நிகழ்ந்துருக்குமா அப்படின்னா s0 தான், s0 ஜீரோ தான் அப்படின்னு இதை எடுத்து இதுக்கு பதில் அப்ளை பண்ணால் நம்ம இது ரெண்டையும் எடுத்து இதில் அப்ளை பண்ணால் சி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சி என்ன வருங்க, தட் இம்ப்ளைஸ் c = 0 அப்படின்னு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இங்கே 0 பண்ணிங்கன்னா அந்த 2 0 சொல்லுது புரியுதுங்களா, அப்படின்னா சி மட்டும் உங்களுக்கு 0 கிடச்சிடும். இதை கூட நீங்கள் அடிச்சுட்டு கூட எழுதலாம், இந்த ஒரு இன்னொரு ஸ்டெப் இதை அடிச்சிருக்கலாம் கூட போன ஸ்டெப்லேயே. இன்னும் என்ன வருங்க, s(t) = 10 t² + 50 t + c இதை ஒன்றுன்னு வச்சுக்கங்க, இதை வச்சுட்டு கூட இந்த ஸ்டெப் வந்துருக்கலாம். 3 p.m. டைம் வந்து 0 hours இருக்கிறப்ப கிளம்புது ட்ரெயின், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா எது மூவ் ஆகல, என்ன 0, இதில் இதை எடுத்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மேலே இக்வேஷன் நமக்கு சி வந்து 0 கிடச்சிது. இப்போ சி 0 ஆயிடுச்சுன்னா இதை எடுத்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புட் டி அதாவது c = 0 in 1 வி கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இக்வேஷன் நமக்கு கிடச்சிது. அப்படின்னா s(t) = 10 t² + 50 t + 0 ஆயிடுது, ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது இக்வேஷன் வச்சுக்கலாம், இது ரெண்டும் வைக்கலாம், வைக்க கூட தேவையில்லைங்க, அடுத்து கண்டிப்பாக நம்ம எழுதிட்டு வந்தாலும் வந்து அதெல்லாம் தப்பில்லை. சரி, இப்போ அடுத்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். கொஸ்டினில் 5 மணிக்கு at 5 p.m. அப்படிங்கிறப்போ மாலை 5 மணிக்கு டைம் என்ன இருக்குங்க, t = எத்தனை ஹவர்ஸுங்க, 3 மணிக்கு 0 ஏன்னா 4 மணிக்கு 1 5 மணிக்கு 2 hours ஆயிருக்கு, ஓகேங்களா? 2 hours அப்படி போயிருக்கும்போது s(5) வந்து என்னன்னு கேட்குறான், s(5) இது எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாங்களா அப்படின்னு அந்த டைம் எடுத்து இதில் போடுங்க, ஓகேங்களா? at 5 p.m. t = 2 hours அப்படின்னா தென் s(5) வந்து என்ன கொஸ்டின் மார்க், எனில் அப்படி இருந்தது எனில் s(5) டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா s(5) = 10 × 2² + 50 × 2 அப்படின்னா that = 10 × 4 + 100 அப்படின்னா that = 140 km அப்படின்னு நமக்கு கிடச்சிருங்க. அப்படின்னா நீங்கள் எழுதும்போது மாலை 5 மணிக்கு தொடர் வண்டி பயணித்த தொலைவு 140 km அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா போதுங்க, ஓகேங்களா? சொல்ல புரியுதுங்களா? சரி, அடுத்து பார்க்கலாங்களா, அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11.12 பார்க்கலாங்க. ஒரு நபரின் உயரம் h cm மற்றும் எடை w kg அவரின் எடை மாறும் வீதம் உயரத்தை பொறுத்து தோராயமாக dW/dh = 4.364 × 10⁻⁵ h² என கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இதுதான் கிவன். இதில் இருந்து நாம் எதை என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, எனில் எடையை உயரத்தின் சார்பாக அப்படின்னா எடையினுடைய
சார்பு ஃபங்க்ஷனை, அதாவது வெயிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதை பொறுத்துன்னா ஹெச்ங்கிறத வேரியபிளை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அதாவது இந்த டிஹெச் அந்த பக்கம் கொண்டு போய் டபிள்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதான் முதல் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறா, மேலும் ஒரு நபரின் உயரம் ஹைட் வந்து 150 சென்டிமீட்டராக இருக்கும்போது வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதான்ப்பா கொஸ்டின்ல கேட்டது. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம ஆன்சர் பண்ற போலாங்களா? வாங்க. சரிங்க, இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 11.12, ஒரு நபரின் உயரம் ஹெச் சென்டிமீட்டர் மற்றும் எடை டபிள்யூ கிலோகிராம் என்கன்னு வச்சுக்கிறோம். சொல்யூஷன் கிவன், டிடபிள்யூ பை டிஹெச் ஈக்குவல் டு 4.364 × 10⁻⁵ ஹெச் ஸ்கொயர்ட் கிவன் எடுத்து எழுதிக்கிட்டோம். இதுலேருந்து டிஹெச் அந்த பக்கம் கொண்டு போயிடுறங்க. டேன டபிள்யூ தான் நாம் கண்டுபிடிக்கணும், எடையை உயரத்தின் சார்பாக கண்டுபிடி, அதான் எடை சார்பு அப்படி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைடு, ரெண்டு பக்கம் வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணுறீங்க. வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம், டபிள்யூலாம் ஒரு பக்கம், ஹெச்எல்லாம் ஒரு பக்கம். இதான் நெக்ஸ்ட் இயர் 12th படிப்பீங்க, செப்பரேட்டிங் வேரியபிள்ஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் பார்ப்பீங்க. அங்கே நீங்கள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அங்கே யோசிச்சு பார்க்கலாம். இப்போ 11th சார் சொன்னார்ல வீடியோவில் அப்படின்னு. சரி, இன்டகிரேட்டிங் போத் சைடு, இருபுறமும் தொகையிடன்னு தமிழில் சொல்லலாம். இந்த பக்கம் 1 இருக்குங்க, டபிள்யூ பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா 1, டபிள்யூ கிடச்சிருங்க. இது கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறோம். இது இருக்குது ஹெச் ஸ்கொயர்டு, ஹெச் ஸ்கொயர்டு ஹெச்சை பொறுத்து நல்லா பார்த்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருந்தனா எக்ஸை பொறுத்தே பண்ணலாம், ஹெச் ஸ்கொயர் இருந்தனா ஹெச்சை பொறுத்து பண்ணோம்னா ஹெச் ஸ்கியூ பை 3 தான் வருங்க. இங்கே ஹெச் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது, அதனால் 1/1 இருக்குது, அது போட வேண்டியதில்ல. இங்கே லிமிட் கொடுக்குறீங்காட்டி ப்ளஸ் சி போட்டுக்கோணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நமக்கு தெரியும் ஹைட்டு, அதாவது ஒன்றுமே உருவாகாத போது, வளர்ச்சியே இல்லாத ஹைட்டே 0 இருக்கும்போது எடை எப்படி இங்கே உருவாயிருக்குமா? உருவாயிருக்க முடியாது இல்லைங்க, அதுனால் வெயிட்டும் 0. இது ரெண்டையும் எடுத்து மேலே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஹெச்சுக்கு 0 வெயிட்டுக்கு 0 போட்டிங்கன்னா சி ஈக்குவல் டு 0 வந்துடுங்க. இந்த சியை கொண்டு போய் இதில் மேல் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு தேவையான எடையை உயரத்தின் சார்பில் கண்டுபிடிக்க சொன்னதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரு. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின், வென் ஹெச் வந்து 150 சென்டிமீட்டராக இருக்கும்போது வெயிட் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஹெச்சு இதில் எடுத்து ஹைட்டை ஹெச் வந்த இடத்துல ரைட் சைடு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. நல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்கே பாருங்க, நான் திரியால் இதை அடிச்சிட்டேங்க, கேன்சல் பண்ணனா சைடில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். 4.364 அப்படின்னு த்ரீயால் அடிக்கிறீங்க, 3 × 1 1 × 1 ரிமைண்டர், 3 கீழே அரைக்கிறேன், 4 × 12 ரிமைண்டர் 1, 6 கீழே இறக்குறேங்க, 5 × 15 1 4 கீழே இறக்குறேங்க, இப்போ 4 × 12 4 மேலே போட்டு கீழே 12 இருக்கிறேங்க, 2 வருதுங்க. இப்போது பாயிண்ட்டுங்க ஆல்ரெடி மேலே வச்சுட்டுங்காட்டி இங்கே 0 சேர்த்திக்கலாம், ஒரு 0 சேர்த்துறீங்க, 6 × 18 மறுபடியும் ரிமைண்டர் 2 வந்துருச்சு. இதே மாதிரி 16, 18 வரும்போது ரிமைண்டர் 2 வந்துட்டே இருக்குது, 6, 6, 6 போயிட்டே இருக்குது. ரவுண்ட் பண்ணி நான் 3 டெசிமல் பிளேஸில் 4 அப்புறம் 6 வந்தங்காட்டி நான் இதை வந்து 5 இங்கே சேர்த்து எழுதியிருக்கிறேங்க. நீங்கள் ஃபுல்லாக 6, 7 கூட எழுதி இங்கே போடலாம், தப்பு இல்லை. நம்ம ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம். அப்புறம் இந்த 15 ஹெச்எஸ் கியூப்னு சொல்கிறது ஹெச்சுக்கு மட்டும்தான் கியூப்புங்க. அப்படின்னா 15 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, 15³ × 10³ நான் பிரிச்சுக்கிட்டேங்க, இப்படி எழுதியிருக்கிறேன். 15³ ஆன்சர் நான் கண்டுபிடிச்சி பார்த்தேன், 15 × 15 = 225 × 15 = 3375 வருதுங்க, 3375. அதை எடுத்து போட்டுக்கிட்டேங்க இன்ட்டு பண்ணி. இந்த 10³ இங்கே பாசிட்டிவ் எடுக்குதுங்க, பேஸ் 2 சேமாக இருந்தால் பவரை கூட்டலாம், அந்த அடிப்படையில் பிக் நம்பரோட சைன் மைனஸ், அது -2 வந்துடுதுங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டை இன்டூ பண்ணுறாங்க, இது ரெண்டை இன்டூ பண்ணுறதுங்க போட்டு காமிச்சிருப்பேன், டெசிமல் 3 டெசிமல் பிளேஸ் தள்ளி இங்கே புல்லு வச்சுருப்பேன், அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்குதுங்க, போட்டு பாருங்கள் கீழே கரெக்டாக அடித்து போடுங்க. இங்கே இங்கே 10⁻²னா லெஃப்ட் சைடு போகணுங்க, பாயிண்ட்டு ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு 2 தள்ளி போகணும். அப்படி போகும்போது 49.10625 வருங்க. இதை ரவுண்ட் பண்ணி 49 கிலோகிராம் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுதான் நமக்கு தேவையான 150 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற ஒரு நபரின் எடை அப்படின்னு நமக்கு கிடைக்குதுங்க. அதாவது இந்த கொடுக்கப்பட்ட சார்பை அடிப்படையாக கொண்டு 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்களோட எடை வந்து 49 கிலோகிராம் இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த சம் மூலியமாக நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா?
சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் நாம் பார்க்க போறது அடுத்த சம் ஒரு மரம் சம்பந்தமானது, அது உயரம் உங்களுக்கு அதுல வருதுங்க வாங்க. அதாவது எடுத்துக்காட்டு 11.13 ஓகேங்களா. ஒரு மரத்தின் வளர்ச்சி டி ஆண்டுகளில் 18/√t cm/ஆண்டு எனும் வீதத்தில் வளர்கிறது. அதை நாம் மாத்தி உயர்கிறது, உயரம் அதிகரித்து கொண்டுள்ளது அப்படின்னு வச்சுக்கலாங்க ஓகேங்களா. சரி, t=0 டைம் வந்து 0 ஆண்டுகளாக இருக்கும்போது, ஏன்னா ஆண்டுகளில் கொடுத்துங்கன்னா ஆண்டாக இருக்கும்போது, 0 ஆண்டுனா தொடக்க ஆண்டு ஆரம்பத்தில் செடி சின்னதாக இருக்கும்போது ஓகேங்களா. ஸோ அதாவது 0 இருக்கும்போது, அப்போ இருந்து டைம் 0 இருக்கும்போது, டி 0 இருக்கும்போது உயரம் எவ்வளவு 5 cm ஹைட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாத்துன்னு சொல்லுவோம்லங்க, மரம் நடுறக்கு கொண்டு வரும்லங்க, அந்த 5 cm இருக்கும் என கொண்டால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மரத்தின் உயரத்தை காண்க. முதல் குவஸ்டின். ரெண்டாவது குவஸ்டின், எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனை வருடம் டைம் கேட்குறாப்புல ஹெச் வந்து 149 cm வளர்ந்திருக்கும், எத்தனை ஆண்டுகளில் 149 cm வளரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி வாங்க சொல்யூஷன் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு குவஸ்டின் நல்லா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு 5 cm இருக்கக்கூடிய ஒரு செடி நடுறாப்புல, அப்போ டைம் 0 வச்சுக்கிறாப்புல, டைம் வந்து அவனே குவஸ்டின்லேயே கொடுத்துட்டா 0 எடுத்துக்கணும், அதாவது தொடக்கத்தில் ஆரம்பத்தில் இனிஷியலி அப்படின்னு சொல்லணுங்க அது. அப்புறம் அது வளர்ற ஈக்குவேஷன் கொடுத்துட்டான், வளர்ச்சியில் உயரத்தில் ஏற்படுகிற மாறுபாட்டு விதம் காலத்தை பொறுத்து டைமை பொறுத்து மாதிரி TH/dt கொடுத்துட்டான்னு அர்த்தம். அல்லது ஓகேங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு t=4 என்ன, அப்புறம் 150 cm எப்போ வளரு அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு 3 marks கேட்கலாங்க. சரி ஓகேங்களா. சரி வாங்க நம்ம ஆன்சர் பண்ண போகலாங்களா. இந்த சம்முக்கு பேர் நான் ட்ரீ சம்னு பேர் வச்சுருக்கிறேங்க. எடுத்துக்காட்டு 11.13 சொல்யூஷன் தீர்வு. தமிழ் மீடியம் தமிழில் பார்த்துங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் படிச்சுங்க. ஒரு சில இடத்துல நான் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெச் என்பது டி நேரத்தில், ஸ்மால் டி டைமை குறிக்கிதுங்க, காலத்தை குறிக்கிறது, ஹெச்ங்கிறது உயரத்தை குறிக்கிறது, வளர்கிறது அப்படின்னாக்க உயரம் அதிகரிக்கிறது தான் மீனிங் பண்ணுறங்க. நான் ஹெச்ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஹெச் என்பது டி நேரத்தில் மரத்தின் உயரம் எங்க. இங்கிலீஷ் சொன்னால் ஹெச் டினோட் பண்ணுறது எதைனா ஹைட் ஆஃப் த ட்ரீ. எப்போனா அட் எனி டைம் டீன்னு கூட எழுதலாம், ஏதேனும் ஒரு நேரத்தில் மரத்தின் உயரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. முதல் டைம் கிவன் தட், இப்போ அப்படின்னா கிவன் தட் என்ன சொல்கிறான், உயரத்தில் ஏற்படுகின்ற காலத்தை பொறுத்து மாறுபாட்டு வீதத்தை TH/dt எழுதலாம், அதை கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து நம்ம ஹைட்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், உயரத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டிடியை வந்து அந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டோம்னா இப்படி மாறிடும். 18 × 1/√t நான் பிரிச்சுக்கிட்டேங்க. அடுத்த ஸ்டெப் இன்டகிரேட்டிங் போத் சைடு, இருபுறமும் தொகையிட நமக்கு கிடைப்பது இன்டகிரல். இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணோம்னா ஹெச் கிடைச்சிரு. அந்த பக்கம் நல்லா பார்த்துக்கணும், 18 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறீங்க, 1/√t அப்படின்னா என்ன வரு, இங்கே நல்லா பார்த்துங்க, டி இங்கேயும் டி, டீயை பொறுத்தே தான் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணலாம். 1/√x என்ன பண்ணுவோம், 2√x எழுதுவோம் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு வரீங்க, இல்லை தெரிஞ்சுக்கங்க போகாது. 1/√t பண்ணால், 1/√x பண்ணால், எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா 2√x வருங்க. டி இருக்கிறங்காட்டி 2√t வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் லிமிட் கொடுக்கலீங்காட்டி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் போடணும். சரி அப்படின்னா 18 × 2 = 36√t ப்ளஸ் சி. இதை ஃபஸ்ட் ஈக்வேஷன் வச்சுக்கிறோம், எதுக்காக வைக்கிறோம்னா இந்த சியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இதில் போடணும். குவஸ்டினில் தெளிவாக கொடுத்துருந்தாங்களா, t = 0 இயர்ஸாக இருக்கும்போது உயரம் ஹைட் எவ்வளோ, எத்தாச்சோட நாற்று வச்சாங்க 5 cm இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடியாக, ரொம்ப சின்ன செடியாக விதையிலேருந்து முளைச்சி வந்து 5 cm வந்திருக்கிற ஒரு செடியை நட்டு வச்சாங்க. அந்த ஆண்டை 0 ஆண்டு, நடுகின்ற ஆண்டை 0 ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவனே குவஸ்டினை சொல்லிட்டான். இதே கிரியேட்டிவ் குவஸ்டின், 2000 நட்டான் அப்படின்னா 2005 எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா. சரி அது மாதிரி ஒரு குவஸ்டின், இனிஷியல் t = 0 ஹைட் கொடுத்துட்டான், இது எதுக்காக கொடுத்துருக்குறான்னா அந்த சியை கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் இப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணணும், இதுக்கு பதிலாக 5 இங்கே 0 போட்டிங்கன்னா இது மொத்தமாக போயிடு, c = 5 வந்துரு. இந்த சியை கொண்டு போய் என்ன பண்ணுவானுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு ஹைட் ஈக்குவேஷன் வளர்ச்சி சமன்பாடை கண்டுபிடிச்சிக்கோணும், உயரத்தின் சமன்பாடு வளர்ச்சி சமன்பாடுன்னு சொல்லலாம், ஹைட் ஈக்குவேஷன் சொல்லலாம் இங்கிலீஷில். இதை ரெண்டுன்னு வச்சுக்கிறாங்க, நீங்கள் ரெண்டுன்னு வைக்கலாம் இல்லை தொடர்ச்சியாக கூட எழுதிட்டு வரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்காகன்னு சொன்னால் ரெண்டுன்னு வச்சுட்டு சைடில் போட்டு 2 போட்டிருப்பேன், இதெல்லாம் அந்த வென்னு எடுத்துக்கிறத அது 2 தான் போடுவீங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் குவஸ்டின், வென் t = 4 இயர்ஸாக இருக்கும்போது h(4)னு எழுதலாங்களா, h(t) ஏன்னா ரைட் சைடு வேரியபிள் என்ன இருக்குதுங்க, டி மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் கான்ஸ்டன்ட் தான், அதுன்னா h(t)ன்னு எழுதலாம்.
உதாரணத்துக்கு எக்ஸ் இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு எழுதுறோம்ல, அது மாதிரி ஸ்மால் டி டைம் டி அது இருக்கிறனால ஹெச் ஆஃப் டின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா டி ஈக்வல் டு ஃபோர்னு போட்டிங்கன்னா ஹெச் ஆஃப் ஃபோர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது தமிழில் சொன்னால் டி ஈக்வல் டு 4 ஆண்டுகளுக்கு பின் மரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தான் முதல் குவஸ்டின். அதை எடுத்து அப்படின்னா டிக்கு பதிலாக அங்கே போட்டிங்கன்னா ரூட் 4 2 ஆயிருங்க, 36 × 2 = 72, 72 + 5 = 77 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது இந்த டி ஈக்வல் டு ஃபோரையுமே இதை எடுத்து இதில் டூவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, நமக்கு தேவையான 4 ஆண்டுகள் மரத்தின் உயரம் 77 சென்டிமீட்டர் வளர்ந்து விடும் அப்படின்னு வந்திருக்குதுங்க. சரி, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தான், உயரத்தை கொடுத்துட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு கேட்டிருந்தான். அப்படியே ஆப்போசிட்டான். இதெல்லாம் நீங்கள் டென்த்தில் கிராப்ல எல்லாம் போட்டிருப்பீங்க, இது மாதிரி கிராப்ல ஜாயின் பண்ணி போடுறது, எக்ஸ் கொடுத்துட்டு ஒய்யை கேப்பா, ஒய்யை கொடுத்துட்டு எக்ஸ், அதே சேம் கேட்டகரி தாங்க இது, லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா இப்போ உயரத்தை கொடுத்துட்டு டைம் கேட்குறா, அப்படின்னு என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து போட்டு டூவில் இந்த ஈக்குவேஷன் 1/5 இந்த லெஃப்ட் சைடு 149 போட்டு டைம் இதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னு இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸாக வரும், 144 ஆயிரும், 36 இருக்குதுங்க. 36 டேரெக்டாக அடிக்க தெரியுதுன்னா ஒவ்வொன்றா அந்த ஒன்று போய் அடிங்க, தப்பு இல்லை. நான் 36 டேரெக்டாக பண்ணிட்டேங்க, 4 வந்துடுதுங்க. இந்த ரூட் டியை கேன்சல் பண்ணுறதுக்கு போத் சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணும்போது இங்கே டி ஆயிரும், அந்த 4² = 16 இயர்ஸ் ஆண்டுகள் அப்படின்னு நமக்கு கிடச்சிரு. ஆக மொத்தத்தில் உயரம் 149 சென்டிமீட்டர் வளர மரம் 16 ஆண்டுகள் ஆகும். மரம் வந்து 16 ஆண்டுகள் வளரணும், அப்போ தான் 149 சென்டிமீட்டர் வரும், வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா அந்த சம்மை? சரி, அடுத்த சம் பார்க்கலாங்களா? நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க, புரியலைன்னா ஓகே. அடுத்த சம் லாஸ்ட்டு சம்முங்க, நம்ம பார்க்குறதுல கடைசி சம்மு மோட்டார் பைக் சம்மு. இது எப்படி இங்கே கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. எடுத்துக்காட்டு 11.14 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாணவன், நல்லா நோட் தப்பாக இது, மாணவன் ஒருவர் தன் மோட்டார் சைக்கிளில், இது ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்க கூடாது, இப்படி ஒரு படத்தை போட்டு ஆசையை தூண்டியிருக்க கூடாது. ஓகேங்களா, மாணவன் வந்து ஒரு கல்லூரி மாணவர் ஒருவர், மாணவி ஒருவர் தன் மோட்டார் சைக்கிளில் அப்படின்னு போட்டிருந்தா பிரச்சனை இல்லைங்க. மாணவன் சொல்லி பள்ளிக்கூட 12ஆம் வகுப்பில் வச்சது, 18 வயசு பூர்த்தி அடையாமல் லைசன்ஸ் வாங்காமல் வண்டி ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினா பெற்றோரை பிடிச்சி உள்ளுக்கு வச்சுருவாங்க, இல்லைன்னா ஃபைன் கட்டணும், அது மாதிரி இருக்குதுங்க, பார்த்துக்குங்க. சரி, நான் இப்போ இது இருந்தாலும் இது பேரை மாற்றணும் அப்படின்னு ஒருவர் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கலாம், அதை அடிச்சு விட்ருலாங்க. ஒருவர் தன் மோட்டார் சைக்கிளில் 24 மீட்டர் பர் வினாடி வேகம், வேகம்னாவே என்னங்க, திசை வேகம், வெலாசிட்டி கொடுத்துட்டான், அந்த வேகத்தில் போயிட்டுருக்கா, வெலாசிட்டி நல்லா பார்த்துங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, வி கொடுத்துட்டாங்க கிவனில். அப்புறம் முன்பாக எத்தனை சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தருணத்தில், ஒரு சடனாக பிரேக் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, முன்னாடி ஒரு திடீர்னு ஏதோ வந்துருச்சு, வேக தடையோ இல்லை ஒரு தடுப்பு இருக்குதாமா, அதில் மோதக்கூடாது, திடீர்னு ஒரு வண்டிக்காரன் பிரேக் போட்டு நின்றுட்டான், 40 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது திடீர்னு பிரேக் போட்டான்னு வைங்க, ஒரு தடுப்பு சுவர் இருக்குது, டேக் டைவர்ஷன் அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மோதலை தவிர்க்க வாகனத்தை நிறுத்த வேண்டியுள்ளது, சடனாக நாமளும் பிரேக் போடணும், இல்லைன்னா 40 மீட்டர் தான் இருக்குது அந்த வண்டிக்கு நம்மளுக்குமே, இல்லைன்னா அந்த ஒரு தடுப்புக்குமே நமக்குமே, அப்படி ஒரு ஸ்பீடு பிரேக்குக்கு நமக்கு அப்படி வச்சுக்கலாம். உடனடியாக தன்னுடைய வாகனத்தை 8 மீட்டர் பர் வினாடி ² எதிர் முடுக்கத்தில், எதிர் முடுக்கம் இங்கே பாருங்க, ஆக்சலரேஷன், ஆப்போசிட் ஆக்சலரேஷன், எதிர் முடுக்கம்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா இது என்ன வண்டிக்கோணுங்க, ஆக்சலரேஷன் dv/dt -8 மீட்டர் பர் செகண்ட் ² கொடுத்துட்டான், நெகட்டிவ்ல எடுத்துக்கோணுங்க எதிர் முடுக்கங்காட்டி. வேகத்தை குறைக்கிறார் எனில் வாகனம் தடுப்பின் மீது மோதுவதற்கு முன் நிறுத்தப்படுமா நிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆம் இல்லை நின்றுவிடும் அப்படின்னு சொல்லணும், நிக்குமா நிக்காதா அதை எப்படி செக் பண்றதுங்க, 40 இந்த 40 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஸ்பீடு பிரேக் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு தடுப்பு ஸ்பீடு பிரேக்கோ அல்லது இதோ டேக் டைவர்ஷன் அது மாதிரி போர்டு. ஓகேங்களா, முன்னாடி ஒரு வண்டி நின்று இருக்குது 40 மீட்டர் தொலைவில், நம்ம சடனாக நாமளும் நிக்கணும் அப்படின்னா 40 கம்மியா வந்ததுன்னா. ஓகேங்களா, தொலைவு நாம் இந்த வேகம் இந்த வெலாசிட்டி இதை வச்சு ஒரு இடப்பெயர்ச்சி சமன்பாடு கண்டுபிடிக்கணுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன், அதாவது பாதையின் சமன்பாட்டை கண்டுபிடிச்சோம்னா அந்த பாதையின் சமன்பாட்டை வச்சு பிரேக் பிடிச்சதுலேருந்து அது நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நேரத்தை கொண்டு போய் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி பார்க்கலாங்களா, வாங்க. அதான் பாருங்க, புக்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, மோட்டார் சைக்கிளின் வேகம் வி எனவும், ஆனால் புக்கில் இது வந்து ஒரு மெத்தேடில் கொடுத்துருப்பாங்க, முடுக்கம் ஏ எனவும் கொண்டு எடுத்துக்கொள்வோம், எஸ் என்பது தூரத்தை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டான், எஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லுவாங்க, டி நேரத்தில் சென்ற தொலைவுன்னு கூட எடுத்துக்கலாம். நமக்கு தெரியுங்க வி என்னன்னு எழுதலாம், dS/dtன்னு எழுதலாம், இடப்பெயர்ச்சியில் எப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்டில் காலத்தை பொறுத்து மாறுபாட்டு வீதம் தான் வி.
அதே மாதிரி திசை வேகத்தில் ஏற்படுகின்ற மாறுபாட்டு வீதம் முடுக்கம் ஆக்சலரேஷன் சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துருக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் இப்படியெல்லாம் உங்களுக்கு தகவல் கொடுத்துருப்பான். ஏ வந்து டிவி பை டிடின்னு இதெல்லாம் மைனஸில் எடுத்துக்கோணும், ஏன்னா எதிர் முடுக்கம் காட்டி. அப்புறம் இந்த டிடி அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டு ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணி வி கண்டுபிடிக்கிறீங்க, அது சி ஒன் வச்சுக்கிறோம். பிரேக்கை பயன்படுத்தும் போது, பிரேக்கை பயன்படுத்தும் போது டி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். பிரேக் பிடிச்சோன்னே டைம் வந்து அந்த செகண்டை நம்ம டி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி கொடுத்துட்டோம் 24, அந்த வேகத்தில் வந்துடும். இது ரெண்டையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் சி கான்ஸ்டன்ட் 24 வந்துருங்க, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டான். இது வந்து என்ன வெலாசிட்டி ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம எஸ்ஸை கண்டுபிடிக்கலாங்க. இந்த டிடி அந்த பக்கம் மறுபடியும் அனுப்பிச்சுட்டு எஸ்ஸை மறுபடியும் ஒரு ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு எஸ் கிடச்சிருங்க, அந்த சைடு இது அந்த பக்கம் போகும்போது இதை அப்படியே இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு ப்ளஸ் கேன்னு ஒன்று பேர் வச்சுக்கிறாங்க, அல்லது சி டூன்னு பேர் வச்சுக்கலாம். அப்புறம் சி டூ கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் பிரேக் பயன்படுத்தும் போது டி ஜீரோவாக இருக்குது, வண்டி மூவ் ஆகிருக்காது, ஏன்னா வண்டி வந்து என்ன இருக்குங்க தொலைவு எங்கேயும் போயிருக்காது. அப்போது அப்படின்னா எஸ் இது வந்து ஜீரோ, அப்படின்னா சி டூவும் ஜீரோ தான் அப்படின்னு நமக்கு வந்துருங்க. இதை எடுத்து இப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நான் இந்த ஈக்குவேஷன் வரைக்குமே ஒரு நியூ மெத்தடில் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, டூ டைமென்ஷன் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி வச்சு போட்டிருக்கிறேங்க. வாங்க அது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். புதுசாக டிஃப்ரெண்ட் மெத்தடில் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்தது இதை எப்போ எங்கே பண்ணியிருக்குன்னு தெரியுதுங்களா, அந்த எக்ஸசைஸில் தேர்ட் சம் போட்ட ஞாபகம் இருக்குங்களா, எஃப் டபுள் டேஷ் கொடுத்துட்டு. சேம் அதே மெத்தடில் இதை போடலாங்க, நீங்கள் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நான் நியூ மெத்தடில் போடுறேன் பாருங்க, அது பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க. படம் பிடிச்சிருக்குதுங்களா, படம் எப்படி இருக்குதுங்க? நானே வரைஞ்சேன். பைக்கில் ஹெல்மெட் மாட்டிட்டு போகிறா ஒருத்த, ஒரு காலேஜ் பையன், பார்த்தா உள்ளுக்கு வந்துட்டு போகிறாப்புல இருக்கு. படம் ஏதோ சுமாராக வரைஞ்சிருக்குதுங்க. 18+ ஒன்று போட்டிருப்பேன். வெலாசிட்டி டிஎஸ் பை டிடி இவ்வளோ வேகத்தில் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் வளரான். பிரேக் பிடிக்கிற டைம் ஆஃப்டர் த பிரேக், அட் த பிரேக், பிரேக் பிடிக்கும்போது -8 m/s ஆஃப்டர் த பிரேக் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோன்னு இது எவ்வளோ வருது, இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாத் ஈக்குவேஷன், இந்த வண்டியை ஓடி ஓடி வந்தது இல்லைங்க, அந்த பாத் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டேக் டைவர்ஷன் சொல்லி எச்சரிக்கைன்னு போட்டிருக்குது, இந்த இடத்துல குழி வெட்டி இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது, ஓகேங்களா? அந்த தடுப்பில் மோதாமல் நம்ம பிரேக் பிடிக்கணும், அதான் நம்ம குறிக்கணும். சரி ஓகேங்க, ஓகே படம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது புதுசாக நம்ம போடுறேங்க. சரி வாங்க, இதுக்கு பைக் சம்னே பேர் வச்சிட்டோம், நீங்கள் ஈஸியாக பேசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பைக் சம்னு, ஓகேங்களா? சரி வாங்க, எடுத்துக்காட்டு 11.14 தீர்வு. நமக்கு தெரியும் பள்ளி மாணவன் மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடாது, ஓகேங்களா? அப்படின்னு எல்லாம் விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க. இதை மறந்துடாதீங்க, பைக்கில் எல்லாம் போகக்கூடாது. அதையும் நம்ம ஐடியா கல்வி மையம் முன்மொழிகிறது. சரி எச்சரிக்கை அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் மோட்டார் சைக்கிள் செல்லும் பாதை ஒரு பரவளையம். இது தெரியுங்களா உங்களுக்கு எங்கச்சி? மோட்டார் சைக்கிள் போகிறது ஒரு டூ டைமென்ஷன் பிக்சர், கிராப் ஷீட்டில் வரையலாங்க. 3D நீங்கள் மோட்டார் சைக்கிளை பார்க்க வேண்டாம், அந்த டயர் போயிருக்கும் பாருங்க. டயர் தண்ணியில் ஈது பட்டுட்டு நல்லா வறண்ட தரையில் தார் ரோட்டில் போகும்போது இந்த தாரை சைக்கிள் தார் அப்படியே உழுவும் பார்த்துருக்குறீங்களா? அதை வந்து நீங்கள் ஒரு கிராப் சீட்டில் அப்படியே அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு போகு. இதை நெளியறதை ஒவ்வொன்றையும் நீங்கள் பேர போலவாக கன்வெர்ட் பண்ணலாம் டூ டைமென்ஷன் பிக்சராக. அந்த டூ டைமென்ஷனில் தான் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குதுங்க. அதனால் நான் பார்த்த ஈக்குவேஷன் SFT-யை AT² + PD + C அப்படிங்கிற அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பகுமுறை வடிவ கணிதம் டூ டைமென்ஷன் பிக்சரை வச்சும் போடலாம். கொஸ்டின்ல இந்த மெத்தடை பயன்படுத்துன்னு போடலேன்னு சொல்லினா நீங்கள் இப்படியும் போட்டாலும் தப்பில்லை. சரி சொல்றது புரியுதுங்களா? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல டைம் AT² + PD + C எங்கேன்னு எடுத்துக்கிட்டோம் இடப்பெயர்ச்சின்னு சமன்பாட்டை. ஆரம்பத்தில் டைம் ஜீரோ அப்படிங்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எது நடந்திருக்காது. இந்த பிரேக் பிடிச்ச அடுத்த டைமை நான் வந்து டி டைம் வந்து ஜீரோ செகண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எது இருக்காது. அப்படின்னா இது என்ன இருங்க, இங்கே இங்கே இந்த ரெண்டு இடத்துல ஜீரோ போடும்போது இதுவும் ஜீரோ போடும்போது சி வந்து ஜீரோன்னு கிடச்சிரு. முன்னாடி சம்மில் பார்த்தோம்னாங்க அதே தாங்க, இது 12th இதே மெத்தடில் போடுவீங்க ஆரம்பத்தில். அப்படின்னா உங்களுக்கு SFT டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் வரும். இதில் நம்ம ஏவையும் பியும் கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு தான் கொஸ்டினில் ரெண்டு குழு கொடுத்துருக்கோம் பாயிண்ட். கிவன் வெலாசிட்டி, வெலாசிட்டி என்னங்க SFT, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் முன்னாடி ஒன்று வந்துடும் 2AT + B × D·0 ஆயிரும். 1-1 0 ஆயிரும், எனிதிங் பர் 0 1 ஆயிரும்னு பி மட்டும் வரும். இதுக்கு இவன் கொடுத்துட்டாங்க 24 m/s கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த வேகத்தில் வந்துட்டு இருந்தான் பிரேக் அட் த டைம் T=0 என்ன ஆகுதுங்க? இந்த இடத்துல டிக்கு ஜீரோ போட்டிங்கன்னா என்ன ஆயிருங்க, SFT உங்களுக்கு 24 கொடுத்துட்டான். அந்த அடுத்த டைம் வந்துட்டு இருந்த டைம் ஏன்னா V=Velocity = B க்கு சமமாயிருதுங்க, அதான் 24 சமமாயிருது. இப்போ பியை கண்டுபிடிச்சாச்சு, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இனிஷியல்ல முடுக்கம் இதை டிஃப்ரென்சியேட் பண்ணீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வந்துருங்க, டூ ஏ. இதை டிஏ பண்ணால் டிஃப்ரென்சியேட் பண்ணால் வகையிட்டோம்னா ஒன்னாயிருங்க அப்படின்னா டூ ஏ மட்டும் வரும். அது கொஸ்டினில் கொடுத்துட்டா எதிர் முடுக்கம்னா மைனஸ் எயிட்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்சலரேஷன் முடுக்கம் மைனஸ் ஃபோர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருங்க. சொல்கிறது புரியுதுங்களா? சைக்கிள் பாதையின் சமன்பாடு, சைக்கிள் செல்லும் பாதையின் சமன்பாடு அப்படின்னு சொல்லி இந்த ஏபி ரெண்டை எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு பாதையின் சமன்பாடு பாத் ஈக்குவேஷன் கிடச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த பாத் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சுன்னா இதைத்தான் நான் உங்கள் புக்கில் எப்படி கொண்டு வரதுன்னு உங்கள் புக் மேத்தேரில் சொன்னேன். ரெண்டு டைம் இன்டகிரேட்டிங் பண்ணால் நமக்கு கிடச்சிரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முடுக்கத்தை பண்ணுவோம். அதில் சம் கான்ஸ்டன்ட் சி ஒன்னு உங்கள் புக்கில் வச்சுருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு சி ஒன்னை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அடுத்தது மறுபடியும் வெலாசிட்டி அதை பயன்படுத்தி நம்ம கொண்டு வந்து சேர்த்துவோம். அது மாதிரி நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி டிஎஸ் பை டிடின்னு எழுதலாம். அதை அதுலேருந்து எஸ்ஸை கண்டுபிடிக்கிறச்சு இது மாதிரி கொண்டு வந்து சேர்த்துவோம். இதே ஆன்சர் அங்கேயே வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். சரி, இதுக்கப்புறம் உங்கள் புக்கில் இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் இதான் மாற்று முறைன்னு இதோட முடிச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் உங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே நீங்கள் புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு இதில் கன்யூ பண்ணலாம். நமக்கு தெரியும் வாகனம் நிற்கும் போது திசை வேகம் என்ன ஆயிருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நிறுத்திட்டோமா வண்டி ஸ்டாப் பண்ணிட்டோமாங்க, திசை வேகம் பூஜ்ஜியமாகும். அதாவது இந்த இடத்துல எஸ்டேஸ் ஆஃப் டி, எஸ்டேஸ் ஆஃப் டி என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஏற்படுகிற மாறுபாட்டு விதத்தை வின்னு சொல்லலாம், திசை வேகம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். பவர் முன்னாடி வந்து நான் மைனஸ் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது என்ன இருங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா பவர் முன்னாடி வந்ததுன்னா பவர் ஒன்று கம்மி பண்ணிக்குவீங்க ஜீரோ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்துருங்க. அப்படின்னா இது என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா இந்த மைனஸ் எயிட் டி அந்தளவு போனால் ப்ளஸ் எயிட்டி ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர், டி ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட் அடிச்சிங்கன்னா த்ரீ டைம்ஸ் த்ரீ செகண்ட்ஸில் வண்டி ஸ்டாப் ஆயிரு அப்படின்னு தெரியுதுங்க. இது அப்படின்னா என்ன வெலாசிட்டின்னு என்னங்க, அவன் அந்த வேகத்தில் வந்துட்டு இருந்தா டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் வந்துட்டு இருந்தவன், டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் வந்துட்டு இருந்தவன், அப்படியே சடனாக பிரேக் அடிச்சு உங்களுக்கு த்ரீ செகண்டுங்கிறப்பவே பிரேக் அடிச்சு ஸ்டாப் ஆயிருது வண்டி, ஜீரோவுக்கு போயிருது வண்டி, மூமெண்ட் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? அதாவது டீ அப்படின்னா எவ்வளவு தொலைவு போச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாங்க, அந்த பாதையின் சமன்பாட்டில் கொண்டு போய் போட்டோம்னா எது இந்த டிஈக்குவல் டு த்ரீயை நம்ம எவ்வளோ தொலைவு பயணம் பண்ணி இருக்குது, அந்த பிரேக் பிடிச்சி அந்த வெலாசிட்டி ஜீரோ ஆகிருக்கு, டிஈக்குவல் டு ஜீரோ வந்து எவ்வளோ தொலைவு பயணமாச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிஈக்குவல் டு த்ரீ வினாடியில் சைக்கிள் பயணித்த தொலைவு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த எஸ் ஆஃப் பாதையின் சமன்பாட்டில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. த்ரீயை த்ரீ ஸ்கொயர் நைனு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ செவன்டி டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு நைன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் செவன்டி டூ லெஸ் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர் ட்ராவல் ஆகிருக்குது. மூணு வினாடியில் மோட்டார் சைக்கிள் பயணம் செய்த தொலைவு தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர். இது தடுப்பு இருக்கும் தொலைவை காட்டிலும் குறைவாக உள்ளது, லெஸ் தேன் நாற்பது மீட்டர். எனவே நாலு மீட்டர் முன்பாகவே மோட்டார் சைக்கிள் நின்றுவிட்டது தடுப்பிலிருந்து. எனவே வாகனம் தடுப்பிற்கு நாலு மீட்டர் முன்பே நிற்கும் அப்படின்னு முடிச்சிடலாம். சாலை விதிகளை மதிப்போம், விபத்துக்களை தடுப்போம் என்ற வாசகத்துடன் இந்த வீடியோ தொகுப்பை நிறைவு செய்யலாங்க. ஆக மொத்தத்தில் இது ஒரு நல்ல சூப்பரான இது ஒரு எக்ஸசைஸுங்க. 11.4 பதினொன்றாவது தொகை நுண்கணிதத்தில் சூப்பரான ஒரு எக்ஸசைஸு. இதை அப்படியே நெக்ஸ்ட் இயர் நாம் பார்ப்போம். டிஃப்ரென்சியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வகைக்கெழு சமன்பாடுகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குதுங்க 12ஆம் வகுப்பில், அங்கே நாம் படிப்போம். ஓகேங்களா? அங்கே இதே மாதிரி சேம் ஸ்டெப் வருங்க இன்டகிரேட்டிங். நான் இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் மாற்று முறையில் நான் உங்களுக்கு பண்டி காமிச்சேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு மற்றொரு சம்மை கூட செய்யலாம் அந்த எக்ஸசைஸில், எக்ஸாம்பிள் சம்மில். ஓகேங்களா? அது எந்த சம்மு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? சரி பார்ப்போம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எக்ஸசைஸ் 11.5 பார்க்கலாங்க. காத்துருங்க, நன்றிங்க. இந்த வீடியோ வேகமாக இருந்திருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் சுமாராக ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் போயிடுச்சுங்க. நான் டைம் குறைக்கணுங்க, வேகத்தை அதிகம் பண்ணி இருக்கிறேன். சரி புரியும் நினைக்கிறேன், நிறுத்தி வச்சு பார்த்துங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். யுவராஜ், எம்எஸ்சி பிஎட்.